यत्र ये लोक्य महियसोपि महितम् सम्मोहनम् मोहनात् कांतम् कांति निधानतोपि मधुरम् माधुर्य दुर्यादपि सौंदर्योत्तरतोपि सुंदरतरम् त्वद्रूपम् आश्चर्यतोप्याश्चर्यम् भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो विष्णो विभो विष्णो विभो। दशमस्कंदम श्रीमद्भागवतम आनंदम परमानंदम ब्रह्मानंदम सच्चिदानंदम எல்லாம் சொல்கிறா இல்லையா, அது அந்த குழந்தை தான். பொதுவாகவே குழந்தைன்னா ஒரு ஆனந்தம், கடவுள்னா ஒரு ஆனந்தம், அந்த கடவுளே குழந்தையாக வந்தால் ரெண்டும் சேர்ந்த ஆனந்தம், பரமானந்தம், டபுள், ஒரே கல்லில் ரெண்டு மாங்க. ரொம்ப வயசானவரா அவ இருந்தாலும் கடவுள் தான், பரசுராமர் கடவுள் தான், தசாவதாரத்தில் ஒருத்தர் தான். கேரள க்ஷேத்திரமே பரசுராம க்ஷேத்திரம்னா சொல்லுவா. பாகவதத்துலேயும் அவரை பற்றி சொல்லியிருக்கு, நாராயணியத்துலேயும் கேரளத்தை அப்படியே அவர் அந்த சுருக்குனால் அப்படி எடுத்தாராம். ஒரு பெரிய சுனாமி வரும்போது அந்த லேண்டையே காப்பாற்றினார். இருந்த போதிலும் மரியாதை. ஆனால் கண்ணன் அப்படின்னா அந்த குஞ்சு குட்டி இல்லையா, அவனை கொஞ்சனும் போலவும் இருக்கும், அதே சமயம் திரட்டும் மஞ்சு மகித்துவம்னு இன்னைக்கு கார்த்தால பிரம்மமோகனத்தில் கேட்டோமே, மஞ்சுவாக இருந்தா மகத்துவம் இருக்காது, சின்ன குழந்தையில தான் ஆனால் பெரிய மகத்துவம் இருக்காது, மகத்துவம் இருக்கும் ஆனால் மஞ்சுவாக இருக்காது. ஆனால் இந்த காம்பினேஷன் நம்ம குருவாயூரப்பன் இடத்துல தான். அதனால தான் இது எத்ரைலோக்கிய மகிய சோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத், பிரம்மாவையே மோகிக்க வைக்கிறார். கார்த்தால இருந்த லீலையில கேட்டா, காந்தம் காந்தி நிதானத்தோபி மதுரம் மாதுரிய துரியாதபி, ஆனா மோகிக்க வச்சுட்டு கையில தைசாத்த வச்சுட்டு, அம்மா எனக்கு எப்படி ஆத்துக்கு போவேன்னு தெரியல, எனது சர்வஜன் சர்வசக்தன் எல்லா கன்றுமாகி எல்லா மாடுமாகி எல்லா ஆயர் சிறுவர்களாகி எல்லா அலுமினியம் டிஃபன் பாக்ஸ் ஆகி எல்லா பித்தளை பாத்திரமாகி எல்லா எஷ்டியும் ஆகி எல்லா விபூஷணங்கள் அம்பரங்கள் எல்லாமே தானே ஆகி அப்புறம் பார்த்தா தயிர் சாத்த வச்சுட்டு இன்னும் சாப்பிட்டால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியல, எங்கேன்னு தெரியல, ஒன்றுமே தெரியலையா இவருக்கு. அப்போதான் பிரம்மா சம்மோகனம் மோகனாது. இதை ஒவ்வொன்றும் சொல்லும்பொழுது ஒவ்வொரு லீலைக்கும் அது பொந்துருது. அப்போ என்னது, அழகுக்கு அழகுக்கு அழகு, சௌந்தரியோத்தர தோப்பி சுந்தர தரம். அக்ரூரை பார்க்குறார் இந்த யமுனையில் குளிக்கும்போது, பலராமா கண்ணா இறங்கக்கூடாது தேர்லேருந்து, சமத்தோல்யோ அங்கேயே இருக்கணும், தேரில் இருக்கணும், யமுனை ஆழம் ஜாஸ்தி, நான் போய் இப்போ சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். கண்ணன் சிரிச்சுன்னா பலராமர்கிட்ட, யமுனை ஆழம் ஜாஸ்தி, நேற்று ராத்திரி வந்தவர் நம்மக்கிட்ட சொல்கிறார், 10 வருஷமாக இதுலேயே யமுனையிலேயே யமுனையிலேயே எந்த கதை எடுத்தாலும் யமுனா தீரம் யமுனா தீரம், அதுலேயே சாப்பிடும்போதும் பிப்ரத் வேணுங்கும் போதும் யமுனையிலேயே முழங்கால் வரைக்கும் ஜலத்திலேயே முழுகி இவருக்கு ஏதாவது ஒரு லீலை காமிக்கணும் கண் அண்ணா அப்படின்னு கண்ணன் பலராமண்ணாட்ட சொல்கிறான். என்ன லீலை காமிக்கலாம், எல்லாமே சேர்ந்து சேர்ந்து தான் பண்ணுவா. சில லீலைகளில் தான் இப்போ பிரம்மமோகனம் காளிய நர்த்தனம் அதெல்லாம் தான் பலராமண்ணா கிடையாது, மற்றதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து பண்ணுவா. சரி என்ன லீலை காமிக்கலாம், இங்கேயே இருக்கிறமோ இல்லையோ அங்கேயும் இருக்கிற மாதிரி காமிப்போம் அப்படின்ன உடனே அவர் ஹரிகேனு முழுகி முழுகும்போது பார்த்தா ரெண்டு பேரும் தெரிகிறா யமுனைக்குள்ள. இந்த பசங்க விஷமம் தாங்கலை, மெனக்கட்டு தேர்லேருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், இங்கே இருக்கான் பாரு
அப்படின்னு இப்படி தலையை தூக்கினா ரதத்துலேயும் தெரியறா. இங்கேயும் இருக்காளே அப்படின்னு இது என்னது பிரம்மையா நமக்கு? நேத்தி ராத்திரியிலேருந்து பலராமன்னா ஒரு பக்கம், பலராமன் ஒரு பக்கம் கட்டிண்டு இன்னொரு பக்கம் கண்ணன் கட்டிண்டு இருந்தால் யாருக்குமே பிரம்ம பிடிச்சி போயிடும். பித்து திடீர்னு குருவாயூர் சப்தாகம் ஏழு நாளும் குருவாயூரப்பன் இந்த பக்கம் கட்டிண்டு, இப்படி இந்த பக்கமும் குருவாயூரப்பன் கட்டிண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், யாராவது அப்படியே நம்ம கோபிகைகள் மாதிரி அப்பாடா வா நானும் கட்டிக்கிறேன்னு சொல்லுவோமான்னு அப்படி இருந்தால் கட்டிப்பான். இல்லாத போனால் பயம் பிரம மாதிரி பயந்துன்னா போயிடுவோம். தகுதி இருக்கிறவாளோட தான் விளையாடுவான், அது தகுதி இருக்கிறவாளுக்கு தான் கனவுலேயே வருவான் அப்படின்னா இருக்கு. உடனே இது என்ன பிரமையோ நினச்சின்னு மறுபடியும் முழுகிறார். அப்போது இது என்ன கண்ணன் சொல்கிறான், அண்ணா என்னண்ணா அது, நம்ம நிஜமாக தரிசனம் கொடுக்குறோம் பிரமைங்கிறாரே, அவன் அவன் பிரமையாக பார்த்துட்டு தரிசனம் ஆகிடுது எனக்குன்னு சொல்லிட்டு கிடக்கான். நான் தான் பெரிய சுவாமிகள் எனக்கு தரிசனம் ஆகிடுதுன்னு சொல்கிறான் பிரமையில் பார்த்துட்டு. இது இன்னொரு லீல காமிச்சாதான் சரி வரும். அப்போ தான் பத்மநாபரா திருவனந்தபுரம் பத்மநாபரா போகீந்திரசாயினம் புருகுஷலதாயினம் புருஷம் சாஸ்வதம் கலையே போகீந்திரசாயினம். அப்படி போகீந்திரசாயியா அனந்த பத்மநாபனா அந்த ஆதிசேஷனா பலராமண்ணாவே ஆயிட்டார். பத்மநாபனா கண்ணனான உடனே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அக்ரூ இருக்கிற கையெல்லாம் நடுங்கி அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து குருவாயூரப்பா கிருஷ்ணா அப்படின்னு வருவா இல்லையா கார்த்தால, அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அவளுடைய ஃபேஸை பார்த்தா அப்படியே நடுங்கும் அந்த பிளிஸில் எக்ஸ்டசியில். அந்த மாதிரி இப்போ கண்ணன் ரதத்தில் கேட்குறான், என்ன சித்தப்பா ஆச்சரியம் கண்டீரா? அப்போ சொல்கிறார், துவத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம், நீ ஜலத்தில் தான் இரு ஸ்தலத்தில் தான் இரு, உன்னை விட ஆச்சரியமான ஒருத்தரே கிடையாது உலகத்தில், ஆச்சரியம்னு ஒன்றே கிடையாது உலகத்தில், அதுவா ஆச்சரியமாக இருக்கே, இதுவா ஒண்டராக இருக்கே, அதுவா அமேசிங்காக இருக்கே, அதெல்லாம் கண்ணனை பார்த்துட்டா எதுவுமே ஆச்சரியமாகவே தோணாது. புருவம் எப்போ ஏறாந்த கண்ணி அப்படின்னு ஆச்சரியம்னு தோணும்னா யசோத இளஞ்சிங்கம் அந்த குருவாயூரப்பனை பார்த்தாதான் ஆச்சரியம். அதனால த்வத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணு விபோ. அப்பா அக்ரூரை சொல்கிறது எல்லா கிருஷ்ணலீலையும் இந்த ஒரே ஸ்லோகத்தில் அடக்கிடலாம். பிரம்ம மோகனத்துலேருந்து அக்ரூர ஆகமனம் வரைக்கும் ராசம் சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் சம்மோகனம் மோகனாத் ராசலீலைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா இந்த நாராயண பட்டதிரியோட இந்த நாராயணி ஸ்லோகம் போரும். அந்த மாதிரி ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியம் குருவாயூரப்பன், மாதுரியத்துக்கு மாதுரியத்துக்கு மாதுரியம் எல்லாம் குருவாயூரப்பன், அழகுக்கு அழகுக்கு அழகெல்லாம் குருவாயூரப்பன் அப்படின்னு இருக்கும்போது காத்தால கேட்டோமே, மாடுகன்றுகள்லாம் மேயட்டுட்டோ கண்ணனுடைய வேணுகானனம் வேணுகானத்தை மேயறது, அந்த மானெல்லாம் அப்படியே பார்க்கறது, கண்ணாலேயே பூஜை பண்ணுறது, அதுக்கு என்ன புஷ்பத்தை எடுத்து பண்ண முடியுமா? அதனால் பிரணயாவலோகனையின் அந்த கண்ணே கண்ணாகிய புஷ்பத்தால் பூஜை பண்ணுறது. அந்த நதி அவனுடைய கால நதியில் சுழல் வரும் இல்லையா, அவனோட காலை சுழட்டி சுழட்டின்னு சுழட்டி அவனோட காலை அப்படி ஸ்டைல் அப்படி போட்டு போனோம் யமுனையில் அந்த விருட்சத்து மேலே உக்காந்துட்டு அந்த காலை மட்டும் நினைக்கிற மாதிரி போட்டுப்பான். அப்போ யமுனை ஓடுற யமுனை அந்த இடத்துல மட்டும் நின்று 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 சுற்று சுற்று சுற்றுன்னு சுழலுமா அந்த யமுனை. யார் தான் அவனை திருப்பி திருப்பி சுயண்டு 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 பார்க்கணும்னு யாருக்கு தான் தோணாது? திருப்பதியில் ஜெருகுண்டி ஜெருகுண்டின்னு தள்ளினாலும் இப்படி ஜெருகுண்டின்னு தள்ளினாலும் இப்படி பின்னாடி பார்த்துட்டே வந்துட்டு நைஸாக இந்த கியூவில் வந்துட்டு இப்படி வந்துட்டு திரும்பியும் இப்படி வருவா, இவாளையே திரும்பி திரும்பி ஜெருகுண்டி சொல்கிற மாதிரி இருக்கேன்னு போலீஸ்காராளுக்கே ஒரு டவுட் வந்துடும். திரும்பி திரும்பி இப்படி நுழைஞ்சே அப்படி பார்த்துட்டு இப்படி நுழைஞ்சே அப்படி பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் மறுபடியும் சுயண்டு சுயண்டு குருவாயூரப்பனுடைய சரணத்தை இன்றைக்கி என்ன அலங்காரம் பண்ணிப்பானோ தெரியலையே. நேத்திக்கு ராமாவதாரம் வரப்போகுதுன்னு முன்னாடியே ராமனாக வந்துட்டான், கிருஷ்ணாவதாரம் வரப்போகுதுன்னு நேத்தி கிருஷ்ணனாக வந்துட்டான், இன்றைக்கி ராசவிகாரியாக வருவானோ அப்படின்னு இன்றைக்கி என்னையோ இன்றைக்கி என்னவோ இன்றைக்கி என்னவோன்னு சுழண்டு 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 அப்படி தானே ஒரு யமுனையே சுழல்றதுன்னா கோபிகைகள் மனசு சுழலாதா?
அதனால தான் பகவான பிதாராத்ரி சரதுத்புல்ல மல்லிகா வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோக மாயாமுபாஸ்ரித பகவான பிதாராத்ரி சரதுத்புல்ல மல்லிகா வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோக மாயாமுபாஸ்ரித ராசபஞ்சாத்தியாயின்னு பேர். அது மகிழாக்களுக்குனே சொந்தம், ஸ்திரீகளுக்குனே சொந்தம் அந்த ராச பஞ்சாத்தியாயி. கண்ணன் எல்லாருக்கும் தான் சொந்தம், இருந்தாலும் அவாவாளுக்கு தனித்தனியாக ஒரு லீலை பண்ணுறான் இல்லையா. ஆயர் சிறுவர்களோட ஒரு லீலை, கோபிகளோட ஒரு லீலை. தப்பாக நினைக்கிறதுக்குன்னு என்ன இருக்குது, அவாவாளுக்கும் லீலை பண்ணுறான். இப்போ அவாளுக்கு மட்டும், புருஷாளுக்கு மட்டும் லீலை பண்ணணும், நமக்கு லீலை பண்ணால் தப்பா? அதனால தான் பகவான் அப்பி அப்படின்னு தப்பு பேசின நாக்கு சுட்டுடும் ஜாகிரத. கிருஷ்ணனை பற்றி ஏதாவது தப்பு பேசின பாரு, பகவான் அப்பி பகவான், நான் தான் பகவான் அவன் சொல்லிக்கிறானே இல்லையே, நான் மனுஷன் அப்படின்னு சொல்கிற அவதாரம் இது இல்லை. ராமாவதாரத்தில் தான் நான் வந்து மனுஷனாச்சே ஆத்மான மனுஷம் பண்ணேன்னு சொல்கிறார். இவர் வந்து அடிச்சுக்கிறார் கண்ணன் அவதாரம் பண்ணினதுலேருந்து, பகவான்டா நான் தான்டா பகவான், மறைக்கவே இல்லை, மறைக்கிறதே கிடையாது. அதனால பகவான் அதுவும் பண்ணுற லீலை எப்படி இருக்குது, ஒரு கோபிக்கைக்கு ஒரு கண்ணன், ஒரு கோபிக்கைக்கு ஒரு கண்ணன், ஒரு கோபிக்கைக்கு கண்ணன், பகவான் அபி திடீர்னு மறையிறது, திடீர்னு தோன்றது பகவான் அபி. இதெல்லாம் கேட்டுட்டும் கண்ணன்னா இப்படி எல்லா மாமிகளோட ஆட்டம் போடுவான்னு நினச்சிக்கக்கூடாது. யோகேஸ்வரன் தப்பாக பேசிடக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. பரீட்சித்தே கேட்டுவிட்டான், பரீட்சித்து தன்னுடைய பாவத்தால் கேட்டிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா பரீட்சித்துக்கே தெரியும், வயத்துலேயே பார்த்தவன், அம்மா வயத்தில் இருக்கும்போதே பகவானை பார்த்தவன். யாராவது உலகத்தில் ஒரு ரெண்டு பேர் இந்த ராமருடைய சீதையை பேசின மாதிரி கண்ணனை பேசிட போகிறாளேங்கிறதுக்காக முன்கூட்டியே நம்ம கேட்டு வச்சுடுவோம். யாராவது நமக்கு வேண்டியப்பட்ட வாழை யாராவது திட்டிட போகிறான்னா என்ன பண்ணணும்னா, அவ திட்டத்துக்கு முன்னாடி நம்ம திட்டிடணுமா ரங்கண்ணா சொல்லுவார். அதனால ஏன்னா அப்புறம் அவ திட்டுறதை நிறுத்திட்டு ஏன் திட்டுறேள், பாவம் அவ திட்டுறதுக்கு தான் வந்திருக்கா. அந்த மாதிரியா பரீட்சித்து யாராவது கேட்டுவிட போகிறாளேங்கிறதுக்காக தான் கேட்குறார். இது ராசல்லீலன்னு என்னமோ சொல்ல போகிறீளே, இதெல்லாம் பண்ணலாமா அண்ணன், நீ பண்ணக்கூடாது கண்ணன் பண்ணலாம். ஏன்னா முன்கதை பின்கதை தெரிஞ்சாதான் இருக்கிற கதை தெரியும் பர்ஷியண்ணா. முன்கதை பின்கதை பாரு, கோவர்தன மலையையே தூக்க முடியும் ஒன்னாலன்னா அப்போ ராசலீலை பண்ண முடியும். ஒரு மாமிக்கு ஒரு மாமா, ஒரு மாமிக்கு ஒரு மாமாவா ஒன்னால வர முடியும்னா ராசல, ரெண்டா வந்தாலே உன் மாமி ஒத்த வந்தாலே உன்னை சமாளிக்க முடியாம கிளம்புறா அந்த மாமி. ஆனா இவாளோ அந்த பரத்வத்தை புரிஞ்சு வச்சுருக்கா, அவனும் டக்குன்னு ராசத்தை ஒன்றும் ஆரம்பிச்சுடல, பரத்துவத்தை புரிஞ்சு வச்சுருக்காளான்னு பார்த்து பரீட்சை பண்ணி ராசம் பண்ணுறான். பண்ணும்பொழுதும் பரீட்சை பண்ணுறான், ராசம் பண்ணும்பொழுதும் 100% சத்துவ குணத்தை உண்டாக்கி தான் ராசம், அப்போ தான் கிடைப்பான். சௌபகமதம்னு ஒன்று 1% வந்தால் கூட மறைஞ்சிடுவான். அப்போது யாருக்கு கிடைப்பானா, அந்த சுத்த சத்துவ குணமுடைய பிரேமக்கே கிடைப்பான் அப்படின்னு தெரியறது இல்லையா. பதே பதே டெஸ்ட்டு ராசங்கிறது, ஜாலியாக டான்ஸ் அடிக்கலாம்னு நினைக்க வேண்டாம், வாழ்க்கையிலே ஒரு டெஸ்ட்டு இது. அந்த டெஸ்ட்டில் 100க்கு 100 வாங்கினவர்கள் கோபிகைகள். அதனால கை கோத்துன்னு ஆடுறான், இல்லாட்டி கிடைப்பானா? நாரதர் எடுக்கிறார் கோபிகளை, யதா விரஜ கோபிகானாம் பக்தின்னு ஒன்று பண்ணணும்னா, யதா விரஜ கோபிகானாம் அவரே சொல்கிறார், அவரோட மகத்துவம் தெரிஞ்சவர் இல்லாத போனா தத்விஹீனம் ஜாரானாம் இவ, அது தெரியலன்னா ஜாரர்கள் மாதிரி ஆயிடும், தப்பாயிடும். அதனால பீஷ்மாச்சாரியர் ஆசைப்படுறார், கோபிகை மாதிரி நான் இருக்க மாட்டேன்னா, யா இவாள்லாம் பெரிய யோகீஸ்வரால் நைஷ்டிக பிரம்மச்சாரி நாராயணத்தர் பாடுறார், இந்த ராசன் ராசன் ராசன்னா எல்லா சன்னியாசிகளும் மோகிச்சு படுறா, இல்லாத போனா சன்னியாசிகள்லாம் ஒத்துப்பாளா? மதுசூதன சரஸ்வதி எடுக்கிறார் கோபிகளை ஞானியா, நாராயண தீர்த்தர் கிருஷ்ணலீலா தரங்கிணியில் பாடுறார், சதாசிவ பிரம்மேந்திரால் பாடுறார், கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறான், கோபிகள் ஆடுறா அப்படின்னு எல்லா சன்னியாசிகள் மனசையும் ராசலீல கொண்டு போகிறது. அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் என்ன?
அதை வச்சுட்டு இந்த கீர்த்தனங்களை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு அப்படி எடை போடணும். நம்ம மனசை வச்சுட்டு எடை போடக்கூடாது. அது பெரிய விஷயத்த கூட அல்பமாக நினைக்கும். அதனால இப்போ ஆரம்பிக்கிறார் பகவான் பி தாராத்ரீஹி. ஒரு ராத்திரி இல்லை, எல்லா ராத்திரியுமே இன்னி வரைக்கும் நிதிவன் பிருந்தாவனத்தில் ராசம் ஆடுறான், ராசம் ஆடுறான். காத்தால் பார்த்தானா பூவெல்லாம் கலைஞ்சிருக்குமா, ராத்திரி கரெக்டாக அந்த பூவெல்லாம் வச்சுருப்பாளாம், பட்சணம்லாம் வச்சுருப்பாளாம், அப்புறம் பூட்டிடுவாளாம் கோவிலில் பிருந்தாவனத்தில் நிதிவன். கதால பார்த்தா கலைஞ்சிருக்குமா. அந்த மாதிரி தாராத்ரீஹி ப்ளூரல் ஷரதோத்ஃபுல்ல மல்லிகா, மல்லிகை எல்லாம் அப்படியே கொல் 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 கொல்னு பூக்கிறது. ஒவ்வொரு கோபிகையே மல்லிகை தானே. அந்த மாதிரி பூக்க பகவான் பார்த்தா இதுதான் நம்ம கோபிகைகளுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கோமே. சத்தியசந்தனம் எப்போ ப்ராமிஸ் கொடுத்தான், கோபி வஸ்திராபகரணத்தில் காத்தால குழந்தை சொன்னானே, ராசலீலைக்காக தயார் பண்ணுறானாக்கும் அப்படின்னு. அதனால அவளுக்கு இதை நிறைவேற்றி தரணும். சிறுவிரல்கள் தடவே பரிமாற, சிறு சிறு விரல்கள் தடவி 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 பரிமாற, செங்கோட செய்யவாய் கொப்பளிப்ப, குருவையர் புருவம் கூடலிப்ப, கோவிந்தன் குழல் கொடுதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லவே. வேணுகானம் பண்றான் பெரியாழ்வார் சொல்றார், கஷ்டப்பட்டு வேணுகானம் பண்ணல, தடவி 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 பரிமாற, சிறு சிறு விரல்கள் தடவி பரிமாற, சின்ன குஞ்சு விரல் எல்லாமே. ஏழு எட்டு வயசு இல்லையா, கோவர்தன பட்டாபிஷேகம் வந்து ஏழு வயசுல, எட்டு வயசு குழந்தை சின்ன விரலை தடவி பரிமாற, பால் பாயசம் பரிமாறுற மாதிரி. குருவாரப்பன்னைக்கு பால் பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். அது பரமாறுற மாதிரி எல்லாருக்கும் பரமாற, பறவையின் கணங்கள் கரவியின் கணங்கள் எல்லாம் அந்த முரளி கானத்தில் மோகிச்சு போக. அப்படி இருக்கும் பொழுது நிஷம்ய கீதம் ததனங்க வர்தனம் விரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீதமா, மனசு அப்படியே இழுக்கிறதாம். அந்த புண்ணாங்குழல் ஓசை மனசை இழுக்கிறது. அதனால ஆ ஜக்முர் அந்யோன்யம் அலட்சிதோத்யமாக சயத்ர காந்தோ ஜவலோல குண்டலா, எல்லாரும் கிளம்பிட்டா. அவா அவா அந்த கோஷத்துல மாடு கறக்கிறவா, மாடு கறந்துட்டு இருக்கிறத அப்படியே மாடு மாடு கறந்துட்டு இருக்கு. பா அந்த குடமே கீழே விழுந்து அப்படியே ஒழுகிறது, பிரஜையே இல்லை, கிளம்பியாச்சு. துகந்தியோ வேயுக்காச்சுது தோகம் ஹித்வா சமுத்சுகாக பயோதிஷித்து, பாலை அடுப்பில் வச்சிருக்கா, பொதுவாக கொஞ்சம் ஒரே ஒரு டிராப்பு சிந்தித்துனாலே இப்படி சிந்தித்தூ சிந்தித்தூ சிந்தித்தூ, அரை லிட்டர் இவ்வளோ ரூபா, அரை லிட்டர் இவ்வளோ ரூபான்னு சொல்லி காமிப்பா. கொட்டோ கொட்டுன்னு பார்க்கடல் மாதிரி கொட்டுறது ஒன்றுமே தெரியாமல் அப்படியே விட்டுட்டு வரா. பயோதிஷித்ய சம்யாவம் அனுத்வாஸ்யா பராயு பரிவேஷயந்தியஸ்தித்வா பாயந்திய சிசூன் பயா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டுருக்கா, குழந்தை குழந்தை குழந்தம்பா. வேணுகானம் கேட்டதோ இல்லையோ எல்லா அட்டாச்மெண்ட்டும் போயிடுது, பாண்டேஜ் எல்லாம் போயிடுது, பந்தமே போயிடுது, எல்லா பந்தமும் போயிடுது. அப்படி பரமாறின் இருக்கிறவோ ரசம் பரமாறின் இருக்காளாம். குருநாத்தால் சொல்லுவார் இந்த ரசம் ஒரு ரசமா, பிரேம ரசத்துக்கு முன்னாடி படார்னு அதை போட்டா அப்படியே ஓடுறா. எல்லாம் ஒத்தருக்கு ஒத்தர், அவ வந்தது இன்னொருத்தருக்கு தெரியாது. ஆ ஜக்மூர் அந்யோன்யம் அலட்சிதோத்யமாக, இன்னொருத்தர் வந்திருக்கிறது இவாளுக்கு தெரியாது, பிரஜையே இல்லை. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிண்டு அழகா ட்ரெஸ் பண்ணிண்டு ரசத்துக்கு வரணும். அப்படி இருந்ததுன்னா அவ வந்து அந்த தேக பிரஜை இருக்கு, நம்ம ஒரு ஸ்திரீ அவன் ஒரு புருஷன், இவ்வளோ எந்த பேதமும் தெரியல. சதாசிவ பிரம்மேந்திரெல்லாம் எந்த ஸ்திதிக்கு போயிட்டாலும் அந்த சமாதி ஸ்திதி கண்ணனுடைய வேணுகானமே கொண்டு போயிடுது. அதனால இவா பரம புருஷம் அனுயாம வயம் சகி, பரம புருஷம் அனுயாம சுருச்சிரஹாசம் சுந்தரநாசம் தருணாருண
கிரணாதர சரசம் பரம புருஷம் அனுயாமவயம் சகி பரம புருஷம் அனுயாம. இந்த பரம புருஷனையே ஆசிரிச்சு பரபுருஷன் இல்ல பரம புருஷன் ஜாகிரதப்படுத்தின்றே வரார் சுகர். அப்படியே வந்தாச்சு ஜவலோல குண்டலாக குண்டலங்கள்லாம் அசைய அந்த வச்சுருக்கிற புஷ்பங்கள்லாம் கீழே உதிர அப்படி குரூப்பா அத்தனை பேரும் யாரும் வந்திருக்காங்கிறது தெரியாது, ஆனா அத்தனை பேரும் விரஜத்திலேருந்து இங்க வந்து நிக்கிறா. வந்தா கண்ணனுடனே ரெண்டு கையையும் கூப்பிட்டு அப்படி நீட்டி ஸ்வாகதம் போ மகாபாக பிரியம் கிம் கரவாணி வகா விரஜஸ்ய அநாமயம் கச்சித்து ப்ரூத ஆகமன காரணம் ரஜன்யேஷா கோரரூபா கோரசத்வ நிஷேவிதா பிரதியாத விரஜம் கேஹ நேஹஸ்தேயம் ஸ்திரீபி சுமத்யமாக பிரதியாத ஸ்வாகதம். முதல் வார்த்தை ஸ்வாகதம், அடுத்த வார்த்தை பிரதியாத. வரணும் 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 அப்படின்னு இவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். இவாள்லாம் வந்துட்டா, இவா வரணுங்கிறதுக்காக தான் விதவிதமான ராகங்கள்லாம் ஊதியிருக்கான். கல்யாணி வாசிச்சா கல்யாணி வரணும்னு அர்த்தம். ஒவ்வொரு ராகமும் சரஸ்வதினு ஒரு ராகம் வாசிச்சா சரஸ்வதி வரணும்னு அர்த்தம். ஜெயமனோகரின்னு ஒரு ராகம் இருக்கு, ஜெயாவும் வருவா மனோகரியும் வருவா. எல்லாத்துக்குமே சிம்பாலிக்கா வாசிச்சிருக்கா. மெனக்கட்டி இவாளை வரணும்னு சங்கல்பிச்சதே இவன் தான். வந்து நின்னா ஸ்வாகதம் வரணும் வரணும் மகாபாகாக மகாபாகியவதிகளே படுறானே. இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா கிட்டத்தட்ட ஒரு 12-15 மகாபாகாக மட்டும் சொல்லுவார். என்ன மகாபாகியவதிகள், ராசம் ஆட போறா மகாபாகியவதி. அதனாலயா விரஜத்திலேருந்து இங்க இப்ப பாண்டேஜ் எல்லாம் அறுத்துட்டு அட்டாச்மெண்ட் எல்லாம் தானே அருந்து போயிடுது, அதனால மகாபாகியவதிகளா. இப்போ அவன் வேணுகானத்தை கேட்டதுனால மகாபாகியவதிகளா, கிருஷ்ணனுடைய நம்ம காலத்துல இருக்காளே மகாபாகியவதிகளா. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு என்னன்னா மகாபாகியவதிகள்னு கிருஷ்ணன் வாயால கூப்பிடுற அந்த மகாபாகியவதி, அவனே கூப்பிடுறானே மகாபாகியவதின்னு, அத கேக்கிற பாக்யம். அதனால மகாபாக பிரியம் கிம் கரவாணி, நான் என்ன பிரியம் பண்ணணும். கண்ணன் எப்பவுமே அதான் கேட்பான், யாரை பார்த்தாலுமே நான் உனக்கு என்ன பிரியம் பண்ணட்டும், நான் உனக்கு என்ன பிரியம் பண்ணட்டும். நம்மெல்லாம் பார்த்தா நீ எனக்கு அது பண்ணிடும், நீ எனக்கு இதை பண்ணிடும், அதை பண்ணிடும், இதை பண்ணிடும் போலியுமா. கிருஷ்ணன் வந்து நான் உனக்கு என்ன பண்ணட்டும், நான் உனக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு சுற்றி சுற்றி வருவான். உடனே சொல்கிறான், இது ரஜன்யேஷா கும் இருட்டில் ராத்திரி அர்த்த ராத்திரியில் கோர ரூபா கோர சத்வ நிஷேவிதா மிருகங்கள்லாம் இருக்கும், நீங்கள்லாம் திரும்பி போங்கோ பிரதியாத விரஜம், மறுபடியும் விரஜத்துக்கு போங்கோ, உங்களுக்குலாம் நிறைய வேலைகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்படி வந்தேள் முதல்ல பார்த்துட்டேள் ஒல்லியோ வனத்தெல்லாம் திருஷ்டம் வனம் குசுமிதம் ராகேஷகரஞ்சிதம். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பிருந்தாவனம் எப்படி இருக்கு பாரு. ராகேஷகரஞ்சிதம் சரத்கால சந்திரன் சரத் பௌர்ணிமா, சரத் பூர்ணிமாவில் தானே ஆடுறான் ராசம், அதனால எப்படி இருக்கு பாரு. யமுனா நில லீலைஜ தரு பல்லவ சோபிதம், அந்த யமுனா மணல் எப்படி இருக்கு பாரு, இதெல்லாம் எப்படி இருக்கு பாரு, அதெல்லாம் எப்படி இருக்கான்னு காமிச்சுட்டே வந்தவொடனே சரி மூடு மாறி எடுத்து காமிக்கிறான் பார்த்துடு எல்லாமா பார்த்துடலாம். பார்த்துட்டே இருக்கும்போது தத்யாத பார்த்தாச்சா கிளம்பலாம், மா சிரம் கோஷ்டம் கிளம்பலாம். என்ன அதுக்கு ஒரு கிளம்பலாம், என்ன இப்படி முறைக்கிறேள், உங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்கு. பத்து சுஷ்ரூஷணம் ஸ்திரீனாம் பரோதர்மோ ஹியமாயா தத் பந்தூனாம் ச கல்யாணியா பிரஜானாம் சானு போஷணம், நிறைய வேலை இருக்குமே. அதுவும் ஸ்திரீகள்னா எல்லாம் இந்த சூப்பர் மேன் அப்படின்பா இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்திரீயுமே சூப்பர் உமன் தான். ஏன்னா காத்தால எழுந்து வாசத்தெளிச்சு கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து பால் காய்ச்சி அப்புறம் டிஃபன் பாக்ஸ் கட்டி இங்கே டிபார்ச்சர் அரைவல் டிபார்ச்சர் அரைவல்னு குழந்தைகளெல்லாம் ஒரே குழந்தைகள் ஸ்கூல் போகும், அந்த குழந்தை ஸ்கூல் போகும், அப்புறம் இன்னொரு குழந்தை ஸ்கூல் போகும், அப்புறம் அவள் ஆஃபீஸ் போகணும் இவள் ஆஃபீஸ் போகணும் எல்லாம் கட்டிட்டு இவள் ஆஃபீஸ் போகணும், அதுக்கப்புறம் அதை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற வேலை எல்லாம் துணி துவைக்கிறது, அது வந்து வேலைக்காரி வெச்சா ப்ராப்ளமா வெக்காட்டி ப்ராப்ளமா அவளை ஃபாலோ பண்ணுறதே அது ஒரு வேலை பெரிய வேலையாக இருக்கு, பேசாமல் நம்மளே பண்ணிடலாமா. இந்த மாதிரி அப்படியே சொயண்டு சொயண்டு சொயண்டு
தத் பந்து நாம் ச கல்யாணியா இப்பதான் ஒருத்தருக்கு உடம்பு சரியா போச்சுன்னு நினைச்சிருந்தேன்னா அதுக்குள்ள இன்னொரு போன அவா அங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் அதை தூக்கிட்டு கட்டின் போ மாத்தி 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 நிறைய ஒரு ஒரு ஸ்திரீக்கும் இருக்கிற வேலை அப்பாடா பர்த்து சுசுரூஷணம் ஸ்ரீனாம் பரோ தர்மோ அதுதான் பெரிய தர்மம் அதனால அவளுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்வர்க்கம் கிடச்சிடும் நீங்கள்லாம் போங்கோ அந்த பர்த்தா வந்து துஷீலனாக இருந்தாலும் துர்பகனாக இருந்தாலும் சதி விஜய கதைகள்லாம் எடுத்து சொல்லுவார் ஷண்ணா இருக்கு ஒரு ஒரு ஸ்திரீயும் எப்படி இருந்திருக்கா நலாயினி எப்படி இருந்திருக்கா ஹல்யாபா எப்படி இருந்திருக்கா அந்த மதயந்தி எப்படி இருந்திருக்கா தமயந்தி எப்படி இருந்திருக்கா சாவித்ரி எப்படி இருந்திருக்கா பதி ஸ்திரீ பின்ன ஹாத்தவியா லோகே சுவிரபாதகே இதெல்லாம் சொன்னப்புறம் அப்புறம் அவனுக்கே தோணித்து ரொம்ப ஸ்திரீ தர்ம உபன்யாசம்லாம் பண்ணிட்டு இருக்குமோ கோபிகள் என்ன இப்படி முற முறன்னு முறைக்கிறா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எப்போ பார்த்தாலும் நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல ஸ்ரவணாத்து தர்ஷனாத்து தியானாத்து மை பாவோனு கீர்த்தனாத்து அடிக்கடி குருவாயூர் வரலாம் வருஷா வருஷம் சப்தாகம் உண்டு குருவாயூரப்பனை பார்க்கலாம் தியானம் பண்ணலாம் குருவாயூரப்பனை பார்த்து 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 பாகவதத்தை கேட்டு 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 மறுபடியும் ஆத்துக்கு போனதுக்கப்புறம் அதில் என்ன சொன்னார் இதில் அவர் என்ன பாயிண்ட் சொன்னார் அன்னைக்கு குருவாயூரப்பன் எப்படி இருந்தான் என்னை பார்த்து முழிச்சு முழிச்சு வரையா வரையான்னு கேட்குற மாதிரினா இருந்தது அப்படின்னு உட்காந்து ஸ்மரணாத்து ஸ்ரவணாத்து தர்ஷனாத்து தியானாத்து தியானம் பண்ணலாம் மயி பாவோ அணுகீர்த்தனாத்து கீர்த்தனம் பண்ணலாம் அணுகீர்த்தனம் பண்ணலாம் நம்ம பாட்டுக்கு உட்காந்து சும்மா இருக்கும்போதே அப்படின்னு தலையாட்டின்ட்டு சுற்றி இருக்கிறமா என்னது ஒன்றுமே நடக்கல என்னமோ இப்படி இப்படி இப்படிங்கிறாளே அப்படின்னா அது அன்னைக்கு குருவாயூர் போனது ஞாபகம் இந்த ரெண்டு வருஷம் எப்படி ஓட்டித்து என்ன குருவாயூர் வராமல் இவ்வளோ வருஷமாக வந்த குருவாயூரப்பனை நினச்சிண்டு இந்த ரெண்டு வருஷம் தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் அப்படின்னு அந்த மாதிரியா எல்லாம் உபன்யாசம் பண்ணி முடிச்சப்புறம் கோபிகள்லாம் இது ஒரு பரீட்சை மாதிரி தானே கேட்குறான் ஏன்னா அவனே முன்னும் பின்னுமா சமயா நிகிதகு மாட்டலாடனே கோபி ஜன மனோரகமு சங்கலேகனே கேலி யுஜே சேவாடு சமயாநிகி வனிதல சதா சொக்கஜே யுஜுனு மொக்க ஜேசே பரமாத்முடதி யுகாக யசோத தனயுடன் சுமுதம்புனனு முத்து பெட்ட நவ்வு சுண்டு கரிசாயாதின்சென்னே கோபி ஜன மனோரத முசங்கலேகனே கேளியு ஜேசே வாடு கோபி ஜனங்களை மோசம் பண்ணுறானா மோசம் பண்ணலையா சமயானிக்கு தகு மாட்டலாடனே சமயத்துக்கு தக்கவாறு பேசுகிறான் உடனே இவாள்னா ஆச்சா உபன்யாசம் ஆயிடுத்தோ இல்லையோ ஸ்திரீ தர்ம உபன்யாசம்லாம் ஆயிடுதா இப்போ ராசத்தை ஆரம்பிக்கலாமா நீ பேசினதாய்ட்டு தான் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் முதல்ல எங்கள் மனசை பேசிடுறோம் கிருஷ்ணா உனக்கு தெரியாதுங்கிறது இல்லை இருந்தாலும் நீ இப்படிலாம் பேசுறியேங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் மைவம் விபோர் கதி பவான் கதி தும் ரிஷம்சம் சந்தியஜ சர்வ விஷயாம் ஸ்தவ பாத மூலம் பக்தா பஜஸ்வ துரவக்ரகமா தியஜாஸ்மான் தேவோ யதாதி புருஷோ பஜதே முமுக்ஷு நியத்பத்ய பத்ய சுகிருதாம் அனுவிருத்தி ரங்க ஸ்ரீனாம் ஸ்வதர்ம இதி தர்ம விதா த்வயோக்தம் அஸ்த்வேவமேத துபதேச பதே த்வயீஷே பிரேஷ்டோ பவாம் ஸ்தனு பிரதாம் கில பந்துராத்மா உனக்கு ரொம்ப பிரியப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் போய் சுசுரூஷ பண்ணுங்கன்னு தானே சொன்னேன் என்ன சொன்னேன் ஸ்திரீ தர்மத்தில் உனக்கு நிறைய ரிலேஷன்ஸ்லாம் இருக்கா பந்துக்கள்லாம் இருக்கா தத் பந்தூனாம் தத் பந்தூனாம் ச கல்யாணா நீ போய் நிறைய அவாவாளுக்கு வேண்டியதை உங்கள் உன்னுடைய பந்துக்களுக்கெல்லாம் சேவை பண்ணு பந்துக்களுக்கெல்லாம் சேவை பண்ணுன்னு தானே சொன்னேன் முதல் பந்து யார் தெரியுமா நீ தான் கிருஷ்ணா நீ ஏன் உன் பேச்சால் மாட்டின்ட்ட தத் பந்தூனாம் ச கல்யாணா உன்னுடைய பந்துக்கள்லாம் பந்துக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுன்னு சொல்லும்போது ஆத்ம பந்து நீ தானே அவாவா இடத்துல பிரியம் வருது எங்கள் ஆத்துக்காரர் இடத்துல பிரியம் வருது குழந்தை இடத்துல பிரியம் வருது என்னுடைய தம்பியினிடத்துல பிரியம் வருது எங்கள் அண்ணானிடத்துல பிரியம் வருதுன்னா அதுக்கு காரணமே நீ உள்ளே உட்காந்துருக்கிறதுனால தானே அப்போ நீ ஆத்ம பந்து அப்போ உனக்கு பண்ண வேண்டிய சேவையை முதல்ல இங்கே பண்ணிடுறோம் இப்படிலாம் நீ கொடுமையான வார்த்தை பேசக்கூடாது மைவம் விபோர் கதி பவான் கதி தும் ரிஷம்சம் கொடூரமான வார்த்தையா பேசுகிறேன் என்னடி ஆத்துக்காரருக்கு போய் சேவை செய்யினா கொடூரமான வார்த்தைங்கிற அப்படின்னு கண்டன்பா அப்படி முழிப்பானுங்கிறதுக்காக
இவா சொல்றா, நாங்க எப்படி வந்திருக்கோம் பாத்தியா? சந்தியஜ சர்வ விஷயான் ஸ்தவ பாத மூலம். எல்லா விஷய சுகமும் விஷசுகம், எல்லா விஷய சுகமும் விஷசுகம்ங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு எல்லாத்தையும் விட்டு உன் பாதத்துக்கு வந்தா இங்க வராதேன்னு யார் வேணா சொல்லலாம், ரெண்டு பேர் சொல்லவே மாட்டான். யாரு? ஒன்னு குருவாயூரப்பன், இன்னொன்னு குருநாதர். குருநாதர் என்ன சொல்லுவார்னா, வாமா இதுதான் உன் பிறந்தான், இதுதான் உன் பிறந்தான், யாரு வந்தாலும் இங்கதான் வரணும், இதுதான் பிறந்தான், இதுதான் அவன் பரணூர் வரணும், பிருந்தாவனம் வரணும், உங்களுக்கெல்லாம் பிறந்தான் இதுதான் அப்படின்னு. ஆத்துல கூட அப்படி சாப்பாடு போட மாட்டா, அப்படி கவனிச்சுக்க மாட்டா, அப்படி பிரியமா இருக்க மாட்டா. சத்சங்கத்துல தான் அப்படி ஒரு பிரேமையும் பிரியமும் கொட்டி இருக்கும். அப்ப ஏழு நாள் முடிஞ்சு கிளம்ப போறோமேங்கும் போது, ஆத்துலேருந்து கிளம்பும் பொழுது பிரசன்னமா கிளம்புவோம். இங்கேந்து கிளம்பும் போது ஐயோ குருவாயிருப்பா, எப்போ மறுபடியும் வருவோமோ, எப்போதான் மறுபடியும் பாகவதம் கேட்போமோ, எப்போதான் உன் பாதத்துட்ட நீ மறுபடியும் அழிச்சுப்பியோ. அப்ப சந்தியஜ சர்வ விஷயான் ஸ்தவ பாத மூலம் பக்தாபஜஸ்வநகள்லாம் பக்தைகள், பக்தர்கள்னு இருந்தா தான் நீ ஏத்துப்பியா, பக்தைகள்னு இருந்தா ஏத்துக்க மாட்டியா? பக்தா பஜஸ்வ துரபக்ரக. சீதையே ராமர்ட்ட சொல்லும்பொழுது பக்தாம்னு சொல்றா, தீனாம்னு சொல்றா, பதிவிரதாம் அப்படி சொல்லும்பொழுது சீதையே ஒய்ஃபுங்கிறத முதல்ல சொல்லல, அத பக்தைங்கிறத சொல்லிக்கிறா. ஏன்னா பக்தாள்னா தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீ வந்து எங்களை ஏத்துக்கணும். ஸ்திரீனாம் ஸ்வதர்ம இது தர்ம விதா, தர்மம் ரொம்ப தர்மம் தெரிஞ்சவன் மாதிரி எல்லாத்தையும் பேசிட்ட. தர்ம விதா துவயோக்தம் துவயா உத்தம், நீ தர்மஜன் தர்மாத்மா தர்மசிய பிரபு ரச்சுதா எல்லாம் தெரியும். ஆனா ஸ்திரீ தர்மத்துல நூத்துக்கு நூறு நாங்க இருந்ததுனாலத்தான் நீ கிடைச்சிருக்கேங்கிறத நாங்க இங்க தெரிவிச்சுக்க விரும்புறோம். எதுவுமே டாப் மோஸ்ட் நூத்துக்கு நூறு இருந்தா நீ கிடைப்பே இல்லையா, அப்படிதான் நீ கிடைச்சிருக்க அப்படின்னதும் இந்த பிரணய கீதத்திலேயே உருகி போயிட்டான். சிற்றம் சிறுகாலே பந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், இற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு. ஆடி மாசம் ஆண்டாளை நினைச்சுக்கணுமே, ஆண்டாளை தானே நினைச்சுக்க உடனே அப்படின்னா வா ஆடலாம் அப்படின்னா டக்குன்னு எழுந்துட்டான். உடனே கை ஒத்த ஒரு கை ஒரு ஒரு கோபிகையோட ஒரு கண்ணன், ஒரு கோபிகையோட ஒரு கண்ணனை ஸ்பட்டிக்க ஸ்பட்டிக்க மைய கோபி மண்டல தாம் அப்படின்னு ஒரு ஒரு கோபிகை ஒரு கோபிகை நடுவில் கண்ணன், மற்றொரு கோபிகை மற்றொரு கோபிகை நடுப்புற கண்ணன், அப்படி ஸ்பட்டிக்க ஸ்பட்டிக்க மைய கோபி மண்டல தாம் கோபி கோபி மத்திய மரகத ஷியாம்னு கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் சங்கீதரசரசிகம் சரசல்லாபம் சரள முரளி கலித சாது சந்தாபம் ஷிங்காரரசபூர ஸ்ரீமதன கோபம் ஸ்ருதஜனானந்தம் அகிலானந்த ரூபம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் கேசபாசத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் கேசபாசத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவனமாலிகாலலிதமங்கராரகணசௌரபம் பீதச்சேலதிருதகாஞ்சிகாஞ்சிதமுதஞ்சதம்சுமணி நூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவகி ரூபமேஷ கலயாமஹே தாவதேவ கிருத மண்டலே கலித கஞ்சுலீக குச மண்டலே கண்டலோலமணி குண்டலே யுவதி மண்டலே தபரி மண்டலே அந்தராசகல சுந்தரியுகளமிந்திரா ரமண சஞ்சரன்னு மஞ்சுளாம் ததனுராச கேளிமை கஞ்சனாப சமுபாததாகா. பட்டத்ரி
குருவாயூரப்பனை பார்த்து, இப்படி ஆடினியே இப்படி ஆடினியே இப்படி ஆடினியே இப்படி ஆடினியே அப்படின்னு சொல்லிண்டே அந்த ராசத்திலே தக்கிட்ட தின் தக்கிட்ட தக்கிட்ட தின் தக்கிட்ட தக்கிட்ட தின் தக்கிட்ட தத்ததோம் தக்கிட்ட தின் தக்கிட்ட தக்கிட்ட தின் தக்கிட்ட தக்கிட்ட தின் தக்கிட்ட தத்ததோம் அப்படி அந்த மீட்டரில் அவரே ஒரு கோபிகை ஆகி கடைசி தரிசனத்தில் கூட அவர் சொல்கிறார் இல்லையா அக்ரே பசியாமின்னு சொல்லும்பொழுது ஐயோ குருவாயூரப்பா தெரியறியே நீ தெரியறியே தெரியறியே அப்படின்னு அந்த கட்டத்தில் உன்னை சுற்றி உபனிஷத்தான கோபிகைகள்லாம் இருக்காளே அப்படிங்கிறார் உபனிஷத்துகள்லாம் கோபிகைகளாக மாறி உன்னை சுற்றி இருக்காளே நீ நீல ஜோதியாக நீ எனக்கு தெரியறியே அப்படிங்கிறார் அப்படி அப்படி சந்தோஷமாக சசார சரசா சார சௌரி சரி ரசா ரசா சசார சரசா ராசே சாசுராரி ரச சாசுராரி ரசா ரசா அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம் ஸ்ரீ அண்ணா குருநாதாளுடைய ஸ்லோகம் கோவிந்த கதாமிரதத்தில் ராசத்தை பற்றி ரா ச ரா ரெண்டே த்வக்ஷர ஸ்லோகம் அப்படின்னு பேர் சசார சரசா சார சௌரி சரி சௌரி சரி ரசா ரசா சசார சரசா ராசே சாசுராரி ரசா ரசா ஒவ்வொன்றத்துக்குமே இந்த ராசத்தை வச்சே ரசமான வியாக்கியானம் சசார சாரத்துடன் கூடிய சரச ரசமான ஆசார சாரலுடன் குளிர்ந்த அந்த சௌரி யமுனையில் சரீர ஜலத்தில் சாரசா அப்படியே அலசமாகி அப்படி விளையாடும் பொழுது அசுராரி கண்ணன் ரச பிரேம ரசத்தில் முழுக அரசா அலசமானவளும் சரசா ஷிங்காரமாக ரசம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவளுமான சா அந்த ராத ராசே ராசத்தில் சசார நடந்தாள் அப்படின்னு சா சசார சார 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 சவுகே சார 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 சவுகே சார அத அவ்வளோ அழகா அப்படி பாடியிருக்கார் பல பல ஸ்லோகங்கள் பாடியிருக்கார் சித்திர கவிதை ராசத்தை பத்தியே ஏன் இப்படி தக்ஷரத்துல பாடியிருக்கார் அப்படின்னு மனசுல தோணித்து ஒன்னு கோபிகையா ஒன்னு கண்ணனம் ர ச ரெண்டு தானே ரசமானது ராசம் ரசமானது ராசம் சாரமானது ராசம் இந்த ரெண்டுமே ஒன்று கோபிகை ஒன்று கண்ணன் ஒரு கோல் ஒன்று கோபிகை ஒன்று கண்ணனுங்கிறதுனால இந்த த்யக்ஷரத்தை கோபிகை கண்ணனை வச்சே ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி இப்போதான் ஆடிண்டே இருக்கும்போது அவளுக்கு தோணித்து ஆஹாஹா என்ன பாக்யம் இந்த மாதிரி பாக்யம் வேற யாருக்குமே கிடச்சிருக்காது அது கூட நினைக்கக்கூடாதான் இது என்னது அக்கிரமமாக இருக்குது இந்த மாதிரி பாக்யம் குருவாயூருக்கு வந்திருக்கோம் குருவாயூரில் வந்து பாகவதம் சொல்ல தெரியுமோ சொல்ல தெரியாதோ பாட தெரியுமோ பாட தெரியாதோ ஏதோ ஒரு ரெண்டு சொல்லு அப்புறம் காதில் ஆனந்தமாக நேத்ரே ஸ்ரோத்ரே ஸ்டபித்வான்னு இப்படி ஒரு பாக்யம் யாருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தோணுமா தோணாது பார்க்க போனால் தோணணும் தோணலைன்னா தான் சம்திங் ராங் அப்படியே என்ன கதை சொன்னாலும் யோகாபியாசத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே தலை சமாதி ஸ்தித்திக்கு போயிடுது எடுத்ததுமே அப்புறம் பிரேக்க போது தான் அந்த சமாதி கலையும் ஏன்னா அப்போ தான் சாயா கிடைக்கும் அப்படியா இருக்க முடியும் யாருக்குமே தோணும் இல்லையா இது என்ன இவ்வளோ ஒரு பெரிய பாக்யம் நமக்கு கிடச்சிதேன்னு அது தோணக்கூடாதான் பட்டுன்னு விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போயிட்டான்னா மறுபடியும் அடையிறதுக்கு என்ன வழி அப்படியே கதறா ஏன்னா அதை பூர்ண பிரம்மானந்தத்தில் இருந்துட்டு இப்போ வாழறதுக்கே என்ன வழின்னு தெரியலையே தப்த ஜீவனம் அந்த தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் உன்னோட கதையை சொல்லிகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்ணா ஆனால் எங்கே இருக்கேன்னு தெரியலையே எங்கே இருக்கேன்னு தெரியலையே எங்கே இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு கதறின் இருக்கும்பொழுது தான் அவனை அடையறதுக்கு வழி கோபிகா கீதம் அப்போதான் ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜகா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் திக்ஷுதாவகா த்வயி த்ருதாசவா த்வாம் விசிந்பதே ஷரதுதாஷயே சாது ஜாத
சத்சர சிஜோதரா ஸ்ரீமுஷாதிஷா சுரதநாசதே அசுல்கதாசிகா இத மட்டும் எடுக்கிறார் ஸ்ரீ அண்ணா கோவிந்த கதாமிரதத்துல விஷஜலாப்யாத் வியாலராட்சசாத் வர்ஷமாருதாத் வைத்யுதானலாத் இத வச்சு ஒரு 10 ஸ்லோகம் கோபிகா கீதம்னு தனியா தயார் பண்ணியிருக்கார் குருநாதாள் அதை அனுபவிக்கலாம் தான் இன்னைக்கு எடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு பாகவதம் எல்லாம் தெரியும் பாகவதத்தோட சேர்த்து சேர்த்து குருநாதாளோடைய பாவம் அது வந்து ஒரு படி எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் அது என்னன்னா விஷஜலத்திலேருந்து காப்பாத்தின காளியன் மேலே நர்த்தனம் ஆடின விஷஜலத்திலேருந்து காப்பாத்தின விஷஜலாப்யா வியாழ ராட்சசாத் அகாசுரன் பகாசுரன் எவ்வளவோ அசுரங்கள்லேருந்து காப்பாத்தின வருஷமா அறுதா பயங்கரமா கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டும் போது கோவர்தன மலையை தூக்கி காப்பாத்தின இப்படிலாம் காட்டு தீய அள்ளி பருகி காப்பாத்தின நான் இப்போ கேக்குறேன் அத்யாபி நஹ பாலய பாஷ்ப வர்ஷாத் த்ருத்வாதரான குஜ சைல யுக்மம் அப்படி மழை கொட்டும் போது காப்பாத்துறவன்னு தெரியறதோ இல்லையோ இப்ப எங்க கண்ணுலேந்து கண்ணீர் மழை கொட்டுறதே ஏன் நீ வந்து காப்பாத்துல கோவர்தன மலையை தூக்க வேண்டாம் எங்களை தூக்கி காப்பாத்து பீத்வா பிதாவானலமாத்த பந்தோ துவம் பாலயமாசித கோபபாலானே உபேக்ஷசே கிம் விரஹாக்னி தாபாத்து சம்பீடிதா ஸ்தாவக கிங்கரீனஹா அப்படி காட்டு தீய அள்ளி பருகி காப்பாத்தினியோ இல்லையோ இப்போ எங்க விரஹாக்னிங்கிற தீ வந்திருக்கே அந்த தீலேருந்து நீ ஏன் இப்ப என்ன காப்பாத்த மாட்டேங்கிற எங்களெல்லாம் விஷோல்பண குரோத வசோத்தமாங்கே சமாச்சரஸ்துவம் நடனம் முகுந்தா உபேக்ஷசே பிரேம வசாந்தரங்க சம்பிரார்த்தித்தம் சம்பிரதி ராசநாட்டியம் காளியன் விஷ சர்ப்பம் விஷத்தை கக்கினா அந்த விஷ சர்ப்பம் மேல நாட்டியம் ஆடினியே பிரேமையோட பிரேமைய கக்கறதுக்குனே நாங்கள்லாம் இருக்கோமே அந்த ராச நாட்டியத்தை நீ ஏன் உபேக்ஷசே ஏன் நீ உபேட்ச பண்ற பிரலம்பவத் சாசுரதேனு காதீனே இப்படி போயிட்டே இருக்கும் அதுல சில ஸ்லோகத்தை சொன்னோம் பிரலம்பன் பகன் வத்சன் வத்சாசுரன் இவாளெல்லாம் நீ கொன்னையே மன்மதனை அடக்கி கர்ப்பபங்கம் பண்ணி இப்ப ராசம் நீ பண்ண வேண்டாமா அப்படின்னு இதி கோபியா பிரகாயந்தியா பாடினா கிருஷ்ணன் அங்கதான் இருக்கான் அவனுக்கும் கோபிகளை விட்டா வழி கிடையாது வேணாங்க ஏன்னா அவனால பிரிஞ்சிருக்க முடியாது அங்க மதுராவுக்கு போய் கூட சொல்லிக்கிறானா ஸ்ரீதாமா கிட்ட ராதையை விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஸ்ரீதாமா இத்தனை நேரம் அவ என்ன பண்ணுவாளோ இத்தனை நேரம் அவ என்ன பண்ணுவாளோ அப்படின்னு அன்னைக்கு அக்ரூரரோட போறான் இல்லையா நாராயண பட்டாத்ரி மெனக்கட்டு அதையும் எடுத்து சொல்ற அப்ப கோபியகா பிரகாயந்தியகா பாடினான் பிரளபந்தியகா புலம்பினா ருருதுகு சுஸ்வனம் ராஜன்னே அழு அழுன்னு அழறா கண்ணை கொடுத்து கண்ணை பறிப்பாளா கிருஷ்ணா பிரபோ நீ எங்க இருக்கியே எங்க இருக்கேன்னு தெரியலையே கிருஷ்ண தர்ஷன லாலசாகா எத்தே சுஜாத சரணம் புருகம் அந்த சரணம் என்ன கல்லுலையும் முள்ளுலையும் குத்துறதோ தெரியலையே அப்படின்னு அழுது புலம்பி இனி தாளாதுங்கும் போது கண்ணனும் இனி தாளாது தாசா மாவிரபூத் சௌரிகி ஸ்வயமான முகாம் புஜகா பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா என்னடி அழிக என்ன அழிக ராசம் ஆடுறோமே பீதாம்பரத்தை ஆத்துல விட்டுட்டேன் ஆத்துக்கு போய் பீதாம்பரத்தை எடுத்துன்னு வரலான்னு போனேன் அதுக்குள்ள இவ்வளவு புலம்பல் அழுகையா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இங்க தாசா மாவீரபூத் சௌரிகி ஸ்மயமான முகாம் புஜகா சிரிச்சுண்டே பீதாம்பரதர ஸ்ரக்வி ஆடினா நீங்கள்லாம் நன்னா ஜம்முன்னு குண்டலம் எல்லாம் போட்டுருக்கேளே பீதாம்பரம் இல்லையேன்னு போயிட்டு வரத்துக்குள்ள இவ்வளவா வாங்க ஆடலாம் அப்படின்னு மர்ரகத்த மணி மயச்சேலா கிருஷ்ணா மர்ரகத்த மணி மயச்சேலா மதன கோடி சௌந்தரிய விஜித பரமானந்த கோவிந்த முகுந்த மர்ரகத்த மணி மயச்சேல
கண்டா மன்மதன கோட்டி சௌந்தரிய விஜித் பரமானந்த கோவிந்த முகுந்தா நரகர தல்ல முரளி நவநீத வதன கமல ஆனந்த ஹசனதர நயன கமல ஆனந்த கலித மம ஹிருதய கமல நிரந்தர ஜகநாதாதம் தகிட தக தகதி மிரிசனி தஜனுதரி மகரி சாரி மப தாம் தகிட தக தகதி மிரிசனி தஜனுதரி மகரி சாரி மப தஜனு தரி மகரி தஜம் ஜம் தகிட திட்லா கிட தக மகரி ததிங்கிட துமரகத மணிமய ஊத்துக்காடு வெங்கட கவி காத்தால குழந்தை சொன்னா இல்லையா காளிய நர்த்தனம் ராசகா ரெண்டையும் எங்க எழுதினார் ஸ்மசானத்துல உட்காந்து எழுதினார் அப்ப யாரு போயிட்டாளோ அப்ப எரிச்ச அந்த பொணத்துக்கு மேல உட்காந்து அந்த வைராக்கிய பரமா தாம் தகிட தக தகதி மீறி சனித அப்படின்னா அந்த யோகிகள் மனச கொள்ள கொண்டவன் ஸ்மசானத்திலேயே தான் இருப்பார் ஊத்துக்காடு வெங்கட கவி நெக்ஸ்டிக்கு பிரம்மச்சார் கல்யாணம் பண்ணிக்கல அவர் இப்படி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஊத்துக்காடு காளிய நர்த்தன கிருஷ்ணன் இப்படியே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அதெல்லாம் இவர் யாருக்கும் சொல்லியும் கொடுக்கல நாதஸ்வர வித்வான் ரெண்டு பேரு அப்படி ஸ்மசானம் ஓரமா நல்ல நல்ல பாட்டு கேட்கறதேன்னு கேட்டு கேட்டு எழுதி எழுதி வச்சுட்டு அதை வெளி கொண்டு வந்தாலும் ஸ்மசானத்துல போய் இந்த பாட்டெல்லாம் நம்ம பாட்டை பார்த்தா அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும் அவர் மனசும் ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும் ஆனால் சிவபெருமான் மாதிரி ஸ்மசானத்திலேயே இருப்பார் அப்படி எல்லாரும் கையை கோத்துண்டு ஸ்ரீ அண்ணாவும் ஒவ்வொரு சதகத்திலையும் ஒரு ஆசை பாட்டு மாதவி மாலதி மல்லிகாலங்கிருதே பாரிஜாதாதிபீர்புருகை ராவ்ருதே மத்தகம் சஸ்வனே யாமுனே வனே வல்லவி மண்டலே மாதவோ ரித்யதி வல்லவி மண்டலே மாதவோ ரித்யதி துகின கிரண சீத்தலே சுகந்த மந்த வாத்துலே கழிந்த நந்தினி குலே லலித ராச மண்டலே கலைய ராதிகா ராதிகா பிரியம் ராதிகா பிரியம் காமினி சமாஸ்ரயம் இப்படி பலவேறு ராச கீர்த்தனங்கள் பாடி மாளல மகான்களுக்கு அத்தனை பேரும் ராச நாட்டியத்துல தானும் ஒன்றா அப்படியே மனோலயம் அப்படி ராசம் ஆடி 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 அந்த ராஸ் பிஹாரி ராஸ் பிஹாரி ராஸ் பிஹாரிங்கிறது தனி பெருமை அவன் என்ன புதுசா என்ன ஆச்சரியமா என்ன இன்னைக்கு ராசம்னு தனியா ஆடுறதுனால தெரியறது என்னைக்குமே அவன் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறவன் உள்ளேருந்தும் ஆட்டுறான் வெளியிலேருந்தும் ஆட்டுறான் சர்வமும் அவன்தான் அந்த அந்த கோபிகைகளும் அவன்தான் கோபிகைகளுடைய பத்திகளும் அவன்தான் அங்கே அவளுக்கு மிஸ் பண்ணுறாங்கிறதே தெரியலையாம் இந்த கோபிகைகளுடைய ஆப்சன்ஸே அவளுக்கு தெரியல ஏன்னா கோபிகைகளாக கண்ணனே போயிருக்கான் அங்கே அந்தந்த வீட்டிலையும் அவன் அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது பாகவதத்தில் அதனால அத்தனையும் பிரம்மமோகனத்தில் எப்படி கிருஷ்ணமயமாயிடுதோ அந்த மாதிரி கோபிகைகளாக எல்லா கோபிகைகளாக அங்கே கண்ணன் போயிருக்கான் அந்தந்த வீட்டுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் ராச விகாரி அப்படியே நம்மளோடையே இருந்துட போகிறான்னு நினைக்கும் பொழுது தான் அக்ரூரர் அப்படிங்கிறவர் எதுக்குமே ஒரு முடிவு உண்டு இல்லையா இந்த கம்சன் கேள்விப்பட்டான் எங்கேருந்து கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டான்னாலே நாரதர் டேந்து தான் வேற யார் நியூஸு இப்போ மாதிரி இந்த நியூஸு சேனல் டிவி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் கிடையாது எல்லாம் சேர்த்து ஒரே நாரதர் அந்த நாரதர் மூலமாக தான் கேள்விப்படணும் அக்ரூரோ அபிச்ச தாமராஜ் அந்த அக்ரூரர் ரொம்ப நல்லவர் நல்லவரா அப்படின்னா எப்படி கம்சனுடைய மினிஸ்ட்ரியில் இருக்க முடியும் நல்லவாளே கம்சனுடைய மினிஸ்ட்ரியில் கிடையாது எல்லாருமே பிரலம்பன் பகன் சானுரன் இவாளாம் தான் மினிஸ்டர்ஸ் தான் டிபார்ட்மெண்ட்லேயே முதல்லையே உக்ரசேனரை ஜெயிலில் போட்டுட்டு பழைய மந்திரிகள் எல்லாம் விளக்கிட்டும் நல்லவா யாரும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி ரிசர்வேஷன் கோட்டாவில் போட்டிருக்கான் மெனக்கெட்டு
அசுராளா பத். அப்படி பண்ணும்பொழுது இவர் எங்க மாட்டினார்? இவர் ஒருத்தர் நல்லவர். எப்ப பார்த்தாலும் ஹே தேவாயா ஹே தைதா ஹே ஜகதேக பந்தோ ஹே கிருஷ்ணா ஹே சபலா ஹே கருணைக சிந்தோ ஹே நாத ஹே ரமணா ஹே நயனாபிராமா கதானுபவிதாசி பதம் த்ரிஷோர்வே. ஏன் இவர நல்லவர்? இவர் மட்டும் நல்லவர், அத்தனை பேர்ல ரொம்ப கொடுமை. எல்லாரும் துஷ்ட சங்கத்துக்கு நடுப்புற ஒரே ஒரு சத்தான ஆசாமினா எப்படி இருக்கும்? பின்னாடி நந்தகோபரே கேட்க போறார், ஆட்டை வெற்றவனிடத்திலேயே ஆடு போய் சரணாகதி பண்ணித்தான். அந்த மாதிரிலாம் இருக்கு உங்க கதை. எப்படி நீங்க கம்சனோட குடுத்தனம் பண்றேன்? எந்த சமயம் வாழ் உங்களுடைய தலைக்கு விழும்? புஷ்ப மாலை விழுமா வாழ் விழுமான்னு தெரியாதே. ஒவ்வொரு நாளும் வைத்த பகீர் பகீர்னு எப்படி நீங்க ஓட்டுறீர் அப்படின்னு கேட்க போறார் நந்தபாபா பின்னாடி. அக்ரூரை எப்படி இருக்கார்னா, அவர் தனம் பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி உண்டு இல்லையா, ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் ரொம்ப நல்லவாளாக இருக்கணும். இல்லாத போனால் கம்சனுடைய அத்தனை பணத்தையும் எடுத்துட்டு கம்சன் எப்போல்லாம் பணம் கொடு பணம் கொடுன்னு ஒன்றும் இல்லை, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்கிறவனா இருந்தா என்னப்பா ஒன்றுமே இல்லையா, நாட்டிலேயே ஒன்றும் இல்லை, எல்லாம் பஞ்சம் பட்னி பசி ஒன்றும் இல்லை, அவரோட வீட்டில் மட்டும் எல்லாம் இருக்கு. ரெண்டு மூணு பேர் வீட்டில் எல்லாமா பதுக்கி வச்சிருக்கு. அங்கேருந்து எடுத்தாலே நாட்டினுடைய கடனை அடைச்சுடலாம். அந்த மாதிரி இருக்கிற ஆசாமியாக கொடுத்தான்னா பூதனை சகடாசுரன் இவாளெல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆக்கினா என்ன ஆகும்னு கம்சனுக்கே தெரியும். அதனால் மெனக்கெட்டு ஒரு பாகவதரா, சுத்தமான கை எடுக்காத கை. அதனால் அக்ரூரரை போட்டு வச்சிருக்கார். அக்ரூரனா குரூரமே அவருக்கு தெரியாது. கம்சன்கிட்ட கூட ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக பழகுவார். அந்த அக்ரூரனா மனசெல்லாம் வேலை பார்க்கறது எங்கேயா இருந்தா என்ன, மனசு குருவாயூர் பண்ணிட்டாரு. வேலை பார்க்கறது குருவாயூரப்பன் இடத்துல, ஆனால் மனசு அங்கே போயிருக்கலாம் என்னமோ. இங்கே வந்து மாட்டின்ட்டோம், இங்கே போய் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், மணி அடிச்சுட்டு இருக்கோம், பாகவதம் சொல்லும்படி ஆயிடுத்துப்பாரு. இந்த பேர் எப்போ பார்த்தாலும் பாகவதம் பாகவதம் அப்படி ஆயிடுது அப்படின்னு அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பரம லௌகிகனாகவே இருக்கலாம். இதெல்லாம் குழப்பு, எப்போ பார்த்தாலும் என்ன சப்தாகும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அதுக்கு எதையோ வேலையை பண்ணிட்டு மனஸ் கண்ணன் இடத்துல இருக்கிறது எவ்வளவோ மேல் இல்லையா. ஒவ்வொரு நாளும் சொல்ல பாக்கியம் கேட்க பாக்கியம் அப்படின்னு புத்துணர்ச்சியோடு புதுசு புதுசாக அந்த பாக்கியம் பாக்கியம் அனுகிரகம் அனுகிரகம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த பவித்திரத்தை ஸ்டேட். அதுலேருந்து கொஞ்சம் சப்புன்னு இருந்ததுன்னா கூட பகவான் இறக்கிடுவான். அது அப்படி இருக்கணும், அவனை அப்படி அணு அணுவா ரசிக்க தெரியணும். அதனால இவர் வந்து கிருஷ்ணா எப்போதான் நீ என்ன பாப்பியோ காருண்ய கற்பூர கட்டாட்ச நிரீக்ஷன் புல்லாங்குழல் ஓசையை நான் எப்போ கேட்பேனும். அதே சம காலத்துல இருந்துட்டு கம்சானுடைய பணத்தை உக்காண்டு எண்ணின்னு இருக்கேனே உன் நாமத்தை எண்ணாம. இங்க உக்காந்து மதுரா பக்கத்துல இருக்க பிருந்தாவனும் 10-12 வருஷமாக போகாமல் இது என்ன ஒரு ஜென்மா எனக்கு, போயிருக்கலாமே போயிருக்கலாம், ஆனால் மெனக்கட்டு அக்ரூரர் போயிருக்கார் சம்திங் என்னன்னு விசாரி அப்படின்னு கம்சன். உபகாரம் பண்ணாட்டியும் உபதிரமாவது பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லுவா இல்லையா. அதனால இப்படியே அழுதுன்னு இருக்கும்பொழுது ராத்திரி படார் படார் படார்னு கதை வெடிக்கிற சத்தம் யாருன்னு பார்த்தா கம்சனுடைய ஆள் மகாராஜா கூப்பிடுறாரு. ராத்திரியில தான் என் ப்ரேயர் டைமே, அந்த ராத்திரி டைமும் கார்த்தாலையும் ஒர்க் பண்ணணும், ராத்திரியிலையும் ஒர்க் பண்ணணும், பூரா லைஃபும் இவாளுக்கே ஒர்க் பண்ணணும். ஒரே ஒரு ஃபோனையும் ஒரு லேப்டாப்பையும் கொடுத்து லைஃபை பிடுங்கிடுவா. இப்படி என்னது, அப்போ 5 நிமிஷம் கூட எனக்குன்னு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு லைஃபும் ஒரு ப்ரைவேட்டாக ப்ரேயர் கிடையாதா அப்படின்னு தோணுமா தோணாதா. அக்ரூர் வெறுத்துன்னு வரார். அங்கேருந்து கம்சன் அக்ரூரோட கையை பிடிச்சிட்டு, அக்ரூர் அப்படி ரொம்ப நல்லவர், நல்ல கையை பிடிச்சிட்டு பாகவதம் ஒன்று ஒன்றா வர்ணிக்கிறது. அக்ரூரரே நீங்கள் எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவராச்சே, ரொம்ப ஃப்ரெண்டாச்சே, இந்த இந்திரனுக்கெல்லாம் ஒரு காரியம் ஆகணும்னா விஷ்ணுகிட்ட போவானோ அந்த மாதிரி எனக்கு உங்களால் ஒரு காரியம் ஆகணும். என்ன இது விஷ்ணு விஷ்ணுன்னு நல்ல வார்த்தையெல்லாம் வருதே பேர் வராதே, யூஸ்வலாக கம்சன் நல்ல வார்த்தையே வராது. அப்படி சில பேர் பேசினாலே நல்ல வார்த்தை வராது. என்ன வேணும் சுவாமி சொல்லும், மகாராஜன்னு என்ன வேணும்,
இப்பதான் நாரதர் தேர்ந்து கேள்விப்பட்டேன், பலராமன் கிருஷ்ணன்னு ரெண்டு பேர் வசுதேவனுடைய குழந்தைகளாம் அங்க கோகுலத்துல இருக்கு, ரெண்டு பேரும் போய் அழிச்சுன்னு வாங்கோ, நீங்க இப்பவே காத்தால பொழுது விடிஞ்சதும் பிருந்தாவனம் போங்க. பிருந்தாவனம் போகமாட்டோமா போகமாட்டோமா தினம் அழ, இப்படி திடீர்னு கூப்பிட்டு பிருந்தாவனம் போ, யாரு போகாதேன்னு சொல்லுவாளோ, அதெல்லாம் வேணாம், இப்ப என்ன வந்தது அப்படின்னு சொல்றவாளே, கொஞ்சம் போயிட்டு வரியா, நான் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கேன், சித்த போயிட்டு வரியா அப்படின்னா எப்படி இருக்கும், தூக்கி வாரி போட்டுது அவருக்கு. பிருந்தாவனமா? ஆமா, நான் அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் கொல்றதா இருக்கேன், கூலையா பீடம்ங்கிற யானையை நிறுத்தி வச்சு அதை அதையும் தாண்டி அவன் வந்துட்டான்னா, நம்மள்கிட்ட தான் நிறைய ரெஸ்லர்ஸ்லாம் இருக்கே, அதுக்குன்னே சோறு போட்டு வளர்த்துருக்கோமே, அவமா அந்த முஷ்டிக்கன் சாணூரன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, நீங்க போய் விஷயத்த இப்படி சொல்லாதீங்க, கொல்றதா இருக்கேன்னு சொல்லிடாதீங்க, சிவதனுஷுக்கு ஒரு பூஜை பண்றானா மகாராஜா எல்லாரையும் அழைச்சிருக்கான்னு சொல்லுங்கோ, அந்த தனுஷனா சிவதனுஷுக்கு பூஜை பண்ணலாம், ராமாயணத்துல ஒரு சிவதனுஷ்னா இங்கே பாகவதத்துல ஒரு சிவதனுஷ், அதனால போய் அழைச்சிட்டு வந்துருங்க. அக்ரூர் இருக்கு ஒரே சந்தோஷம், ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கண்ணனை கொல்ல போறேங்கிறானே, இருந்தாலும் எல்லாம் அவர் பார்த்துப்பார், இத்தனை பேர எல்லாரையும் அமிச்சான் கண்ணன், எல்லாரும் என்ன திரும்பியா வந்தா, கண்ணனுக்கு தெரியும் என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது சஜஷன் கிஜஷன் கொடுத்து வேண்டாம் அப்போ பிருந்தாவனை போக வேண்டாம்னு சொல்லிட்டு போறார், வாய மூடின்னு இருப்போம் அப்படின்னு உடனே தோ கிளம்பிட்டேன் அப்படின்னார். ராத்திரி பூரா அவருக்கு அப்படியே தாங்கலை, குருவாயூர் வரப்போறோம்னா இப்போதான் அந்த குருவாயூர் வருமோ, இப்போதான் குருவாயூர் வருமோ, ஆ திருச்சூர் வந்தாச்சு திருச்சூர் வந்தாச்சு, ஆ இங்கேருந்து அப்புறம் 45 நிமிஷம்தான், ரோடெல்லாம் சரியா இருக்கும், சீக்கிரம் போயிடலாம் இல்லையா, அப்புறம் குருவாயூர் வந்தாச்சு அப்படின்னு அப்புறம்தான் அப்படியே அந்த பதட்டம் நிற்கும். அதே மாதிரி அவர் காத்தால எழுந்ததுமே, அது காத்தால அவர் எழுந்துக்கல, உஷித்வா எழுப்ப வச்சாராம், அந்த பொழுத விடிய வச்சார், அவரும் கிளம்பிடுத்து அவர் மனோரதமும் கிளம்பிடுத்து, மாசே மனோரத புனகி ஜெ தேவா புனகி ஜெ தேவா கேசவ மாதவ நாராயணா கேசவ மாதவ நாராயணா மாசே மனோரத புனகி ஜெ தேவா புனகி ஜெ தேவா அனாதான்சனாதா ஓசி தோதயாளா கீர்த்தி வேணு வேளா ராத்தோ ஆத்தா நாமாமணே ஜீவ ஓதோ காசவீஜ நாமாமணே ஜீவ ஓதோ காசவீஜ கேலி துஜே ஆசா ஆதாம்பரி கேலி துஜே ஆசா ஆதாம்பரி மாசே மனோரத புனகிஜே தேவா புனகிஜே தேவா கேசவ மாதவ நாராயண 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 நாராய
நாராயண 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 விட்டலாய கேசவா மாஜே மனோரத புன்னகிஜே தேவா. அக்ரூரர் கிளம்பிட்டார், என்னுடைய மனோரதத்தை பூர்ணம் பண்ணிடுவியா கிருஷ்ணா, வரும்பொழுதெல்லாம் நினைச்சின்னு வரார். என்ன புண்ணியம் பண்ணினேனோ, கிம்மையா சரித்தம் பத்ரம், என்ன புண்ணியம் பண்ணேனோ, கிம் தப்தம் பரமம் தபா, என்ன தபசு பண்ணேனோ, மமாத்ய மங்களம் நஷ்டம், என்னுடைய அத்தனை அமங்களமும் நஷ்டமாச்சு, என்னோட லைஃபே சபலமாச்சு, இவ்வளவு நாளா எது நடக்கலையோ நினைச்சேனோ அது நடக்க போறது. கண்ணனை பார்த்துடுவேனா? கண்ணன் என்னை தொடுவானா? கண்ணன் என்னை கட்டிப்பானா? கண்ணன் என்ன சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவானா? சுகுருத்தமம், நான் அவனுக்கு ரொம்ப பிரியப்பட்டவனாச்சே, அவனுக்கு என்ன தெரியாதேவனா? ஞாதிம், அவனுடைய உறவுக்காரர் வசுதேவருக்கு தம்பி, அதனால உறவுக்காரன் அனன்ய தெய்வதம் உறவு. சித்தப்பா கித்தப்பாலாம் விடு, அனன்ய தெய்வதம் நாராயணன் அவன். அவனையே நான் நினைச்சுட்டு இருக்கேங்கிறது அவனுக்கு தெரியுமா? அவன் நினைச்சுதான் நான் வரேன். சுதாமாவனுடைய கதையில வரும் இல்லையா, அதனால தோர்பியாம் பிருகத்யாம் பரிரப்சிய தேர்தமாம், என்ன கட்டிப்பான், ரெண்டு கையால தூக்கி என்ன கட்டிப்பான் அப்படின்னு எல்லாம் நினைச்சுண்டு அந்த ரதத்தை ஜல் 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 ஜல்னு ஓட்டிண்டு மதுராலேந்து பிருந்தாவனம், அந்த யமுனை மணல்ல அந்த கண்ணனோட பாதம் பட்டிருக்கு. அந்த பாதம், அதில் சங்கம் சக்கரம் எவ வஜ்ராதி ரேகைகளெல்லாம் பார்த்ததுமே மூர்ச்சியாகி கிழமிட்டான். அவரால் தாக்கு பிடிக்க முடியல. தத் தர்சனாக்களாத விவருத்த சம்பிரமஹா, சம்பிரமமாகி இன்னும் ஆறா கண்ணனுடைய பாதத்தை பார்க்கல, கண்ணனை பார்க்கல, கண்ணனுடைய பாத சின்னத்தை பார்த்ததுக்கே அவருக்கு தாக்கு பிடிக்கல. இங்கே கூட ஸ்ரீ அண்ணா அழகான் ஒரு ஸ்லோகம் எழுதியிருப்பார். அப்படியே உருண்டு பிறண்டு எழுந்து பார்த்தா அந்த கண்ணனுடைய பாத தூளி தானே யமுனை கரையில மணல்ல பூரா இருக்கு, அதுல தானே உருண்டிருக்கார். எழுந்து பார்த்தா மேல பூரா கண்ணனுடைய திருவடியா பதிஞ்சிருக்கான் அக்ரூரர் மேல. இப்ப அக்ரூரரே கண்ணனுடைய பாத சின்னமா ஆயிட்டார். அப்புறம் நேரம் அங்கேருந்து சல் சல் சல்னு அவர் மனசை நிதானப்படுத்திக்கிறார். இவ்வளவு நீ எக்ஸைட் ஆகக்கூடாது, எமோஷ்னல் ஆகக்கூடாது. நீ கண்ணனை பார்க்கும்போது அப்புறம் ஏதாவது உளறிடுவ, நீ முதல்ல கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கும் மனசுக்கிட்ட பேசுறார். இப்போ கண்ணனை பார்க்க போகிறோம், கண்ணன் வந்து சின்ன குழந்தையாக தான் இருப்பான். ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி நாராயணனா பெரிய வைகுண்ட நாதனா இருக்க மாட்டான், அதனால் சின்ன பையதானே நினச்சூடாத, அவன் நாராயணன், அவன் தான் கேசவன், ஆனால் நாராயணன். கேசவ மாதவ நாராயணா, குருவாயிருப்பன் குட்டிதான், மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு. குருவாயிருப்பன்னா பெருசா திருப்பதி பெருமாள் மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். அப்படி இட போடாத, அந்த சந்தன காப்பு பண்ணி குட்டி மூர்த்தியா இருக்கானே, அவன் தான் இந்த உலகத்தையே உண்ட பெறுவாயன், உலகம் உண்ட பெறுவாயன். அதனால அந்த சின்னூண்டு குருவாயிருப்பன் தான், அவன் தான் ஆட்டி வைக்கிறான், உலகத்தையே ஆட்டி வைக்கிறான். உடனே அக்ரூரர் அங்கேந்து வந்துட்டார். சன்செட் ஆக போகிறது, சூரியன் அஸ்தமனம் ஆக போகிறது. அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் கிருஷ்ணன் பலராமன் எங்கே பார்த்தோ, இதோ இந்த ஆகம் தான், இந்த வீடு தான் எங்கள் கண்ணனோட வீடு. யோகேஸ்வரர்லாம் கேட்டால், யோகிகள்லாம் கேட்டால் யோகேஸ்வரன் பாலாம், அந்த தேவர்கள்லாம் கேட்டால் தேவாதி தேவன் பாலாம், இந்த ஆயர் சிறுவர்கள்லாம் கேட்டால் எங்கள் கண்ணன் எங்கே பார், நம்பருமாள் அப்படிங்க பாரு, நம்ம கொச்சு குருவாயிருப்பன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதோ எங்கள் கண்ணன் இங்கே இருக்கானே அப்படின்னதும் தலையை திருப்பறார். பார்த்தா ரெண்டு பேரும் இவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே கரெக்டாக பலராமண்ணா அப்படியே வெள்ள வெள்ளேன்னு தலையை இப்படி வச்சுண்டு புல்லாங்குழல் ஊதிண்டு நீல வஸ்திரம் கட்டிட்டு இருக்கார். கண்ணன் தலையை இப்படி சாச்சுண்டு புல்லாங்குழலை அப்படி வச்சுண்டு பீதாம்பரதாரியா எல்லோ பட்டை கட்டிண்டு இப்படி இருக்கா. பலராமண்ணா இப்படி, கண்ணன் இப்படி, இந்த ரெண்டு பேருமே கால வெத்தியஸ்த பாதனா வச்சுருக்கா. இப்படி பார்த்தாரோ இல்லையோ அந்த காட்சி எப்படி இருக்கும். அப்படியே நேர போய் இப்ப
இங்கே ஒரு ஜோடி திருவடி, இங்கே ஒரு ஜோடி திருவடி, ரெண்டுத்துக்கு நடுப்புற ஒரு கேப் இருக்கும் இல்லையோ, அந்த கேப்பில் போய் தலையை நுழைச்சாராம். அப்படியே எழுந்துட்டு, கிருஷ்ணா 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 அப்படிங்கிறார். சுவாக்கியானே நாசகன் இருப்பார். நான் தான் அக்ரூரன்னு சொல்லிக்கணும், வரல. என்னெல்லாமோ பேசணும் பேசணும்னு நினச்சார், இன்ட்ரடக்ஷனே வரல, இன்ட்ரடியூஸே பண்ணிக்க முடியல. இப்படி இப்படிங்கிறார், வார்த்தை வரல. உடனே அப்போ தான் கண்ணன் கட்டிண்டு, சித்தப்பா வந்தியா, இவ்வளோ வருஷம் ஆச்சா உனக்கு என்னை பார்க்க வரத்துக்கு, இங்கேருந்து மதுராலேருந்து வரையலா, கம்ச மகாராஜா அமுச்சு வரையலா, அங்கே என்னுடைய மாமா கம்ச மகாராஜா எப்படி இருக்கார் அப்படின்னு எல்லாம் கேட்டதும் இவருக்கு எப்படி இருக்கும், நான் ஒரு ஆளா, அதுவும் கம்சன்ட்ட வேலை பார்க்குற துரோகின்னு தானே நினைக்கணும். கண்ணன் பார்க்க போனா என்ன ஏ கொள்றதுக்கு ஆளாக அமிச்சுட்டுருக்கான், இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அங்கே உட்காந்துட்டு அப்படின்னு தானே நினைக்கணும். அதெல்லாம் எந்த இல் ஃபீலிங்குமே கிடையாது, எதுவுமே. ஏன்னா இவருக்கு மனசு தெரியுமே, பாவக்ராஹி ஜனார்தனஹா. அதனால அங்கேருந்து வந்ததும் நந்தகோபுரம் குசல பிரஷ்னம்லாம் பண்ணி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்ணன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா சௌரியமா ஜெயிலில் இருக்கலாமே, அவன் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காளாமே. இப்போ இந்த ரெண்டு பேர் முதல்ல அரெஸ்ட் பண்ணினா அப்புறம் விட்டுட்டான், எட்டாவது குழந்தை பொண்ணுன்னொடனே விட்டுட்டாங்கிறாளோ இல்லையோ. நாரதர் வந்து வசுதேவருக்கு ரெண்டு குழந்தை கோகுலத்தில் இருக்குன்னதுமே திரும்பியும் ஜெயிலில் போட்டுட்டான் அயன் ஃபெட்டஸ் போட்டு இரும்பு சங்கிலியால் பணச்சிருக்கான். கண்ணன் சொல்கிறான், நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்ததுனால்தானே எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக மாடு மேய்ச்சிண்டு வேணுகானம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கானோ இல்லையோ. ஹிருதயம் பாருங்கோ, நாங்கள் ரெண்டு பேரும் பிறக்காமையே இருந்திருந்தார்னா இவாளுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதே அப்படிங்கிறான். அப்புறம் அக்ரூரர் எல்லா விஷயத்தையும் சொல்லி தனுர்யாகம்னு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, ஆனால் அது முக்கியம் இல்லை, உங்கள் ரெண்டு பேரையும் வதம் பண்ணணும்னு ஏக ஏற்பாடு நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இந்த பாட்டுக்காருக்கு இங்கேதுமே தெரில. ரொம்ப படித்தவான்னு சொல்கிறோமோ இல்லையோ, சில சமயம் ரொம்ப படித்தவாளுக்கு தான் ரொம்பவே ஒன்றும் தெரியாது. அவர் பாட்டுக்கு ஹாலே கத்துறார், இந்த கோபிகள் எல்லாம் மணல்ல போறா கல்லு குதுமோன்னு அழுவா, இவாள்லாம் இவா யசோதம்மா, கோபிகளுடைய பிரேமை எங்க, இவாள் புரியுமா? உடனே அதுக்கும் மேல கத்தினா, ராஜா தனுர்யாக ஏற்பாடு பண்ணிருக்காரு, நம்ம ஸ்வீட்டு பட்சணம் கொழக்கட்டை எல்லாம் எடுத்துன்னு போலாம், ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு. அதுக்கு மேல என்ன இந்த விஷயம்லாம் வெளியில கேட்கக்கூடாதான், அதுக்கு மேல ஒண்ணு கத்திப்பிட்டோம்னா இதெல்லாம் அப்படியே அடங்கி போயிடும். அப்படியே ராத்திரி பூரா அக்ரூரை போட்டு இவர் வேற எங்கேயாவது யார்ட்டையாவது போய் உளறி வைக்க போகிறார். ராதேட்ட போய் மெனக்கெட்டு சொல்லுவார், ராதேட்ட போய், உங்கள் கண்ணன் நான் ஆக்ஷன் போகிறேன், நாளைக்கு குத்தர் தான் இருக்கார் கம்சன் அப்படின்னு எதையாவது உளறி போயிட, பயம் அவருக்கு. கண்ணனுக்கு பக்கு பக்குங்கிறது, இவரை எங்கேயா வெளியில் விட்டால் என்ன பேசி தொலைப்பாருன்னு. அப்படினால பொடிச்சு இறுக்கி அமுக்கிண்டு கட்டின்னு படுத்துட்டா அக்ரூருக்கு ஆஹாஹாஹா என்னெல்லாமோ நினச்சோமே, இப்படி கட்டின்னு படுத்துப்போன்னு நினச்சிக்கவே இல்லையே அப்படின்னு தோன்றது. அதுக்குள்ளே அந்த யசோதைக்கோ இந்த கோபிகைகளுக்கோ எப்படி இருக்கும், கிளம்ப போகிறான்னா இது ராமர காட்டுக்கு போகிறத விட இன்னும் அதிக வீரகம். ஏன்னா காட்டுக்கு நான் 14 வருஷம் போயிட்டு திரும்பி வந்துடுவார், இனிமே இவன் நான் அம்மா இல்லை அப்படின்னு ஆயிடுமா யசோதைக்கு, நான் இனிமேல் அம்மா இல்லைன்னு ஆயிடுமா, தேவகி தான் அம்மாவா, தேவகியோட தான் இருப்பானா, மே நந்த பாபா அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னா, வசுதேவர் தான் அப்பான்னு கூப்பிடுவானா, இனிமேல் கோகுலம் பிருந்தாவனம் இங்கெல்லாம் கிடையாது, அவன் ராஜாவாக போயிட்டானா, வெண்ணெய்லாம் சாப்பிட மாட்டானா, நான் இனிமேல் தயிர் கிடையிறதெல்லாம் யாருக்காக, நான் எதுக்காக வெண்ணெய் எடுக்கணும், எழுந்துக்கும் போதே அம்மானு கண்ணத்தோட கண்ணம் என்னோட ஒட்டி அப்படி எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மானு என்னையே சுழண்டு சுழண்டு வருவானே, இனிமேல் வரமாட்டானா அப்படின்னு யசோதை அழுது தள்ளுறா. ஒரு பக்கம் யசோதையனுடைய பிரேம சாகரம், மறுபக்கம் கோபிகள் பியாரே தரிசன தீஜோ ஆய் தூம் வினரவோ நஜாய் ஜலபின கமல சந்த பின ரஜனி ஏசே தும் கே கோ பின சஜனி ஆகுல வியாகுல திருவென விரகத்தலே ஜோக்காய்
तुम बिन रहो न जाए, तुम बिन रहो न जाए, दिवसन भूख नींद नहीं रहना, प्यारे दर्शन दीजो आए, तुम बिन रहो न जाए, प्यारे दर्शन दीजो आए। மீராபாய் சொல்றா இல்லையா, தும்பின உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி இருப்போம், கதற கதற அக்ரூர அழிச்சுண்டு போறார். கிருஷ்ணன் சமாதானப்படுத்திட்டு கவலையே படாதீங்க, உங்க ஹிருதயத்துல நான் இருப்பேன், என் ஹிருதயத்துல சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் அந்த பிரிவு பிரிவு தானே. கிளம்பியாச்சு ரத்தம், கிளம்பிடுத்தும் நந்தகோபர் சில கோபர்கள் ஆயர்களோட கிளம்பிடுத்து. அப்போதான் போகிற வழியில் இந்த யமுனையில் தரிசனம், ஆச்சரிய தோப்பி ஆச்சரியம் முதல்ல சொன்னோம் இல்லையா, பத்மநாபனா காட்சி கொடுத்து மதுரைக்கு வந்தாச்சு. மதுரைக்கு வந்தா அத்தனை ஸ்திரீகளும் இதுவரைக்கும் கோபிகா ஸ்திரீகள் தானே அனுபவிச்சிருந்தா, கிருஷ்ணன்கிறவன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அவன் எல்லாருக்குமே சொந்தம், இவா என்ன இருக்குதான் அண்ணா இருக்குதான்னு வச்சுக்க முடியும், யூனிவர்சல் ட்ரெஷர், உலகத்துக்கே சொந்தம் இல்லையா. அதனால மதுராக்குள்ள வந்ததுமே ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா, ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா, மதுரா புரி சதனா மிருதுவதனா மதுசூதனா, இக ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா, மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனாய ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா, போகதாப்ஜ சுனவா சுபுஷ்ப கந்த கல்லபா, போகதாப்ஜ சுனவா சுபுஷ்ப கந்த கல்லபா, கஸ்தூரி திலக மகிபா மம காந்த நந்த கோபகந்த, ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா, மதுரா புரி சதனா மிருதுவதனா மதுசூதனா, இக ஸ்வாகதம் கிருஷ்ணா மதுரா புரி சதனா. மதுராவுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஆனந்தம், மனாம்சிதாசா மரவிந்த லோச்சனா பிரகல்ப லீலா ஹசிதாவலோகனைகி ஜஹார மத்தத்விரதேந்திர விக்ரமோ திருஷாம் ததத் ஸ்ரீ ரமணாத்மனோத்சவம். மனசுக்கு உற்சவம், உற்சவம்ங்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், இது ஆவணி மாசம்தான் ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் வரும், அப்புறம் நவராத்திரி உற்சவம், மனோத்சவம், குருவாயூரப்பன் என்ன என்னைக்கு பார்க்குறோமோ அன்னைக்கெல்லாம் மனோத்சவம், அப்படி ஒரு உற்சவம் உண்டானா இருக்கு. ஆமா, நித்திய தீபாவளி நித்திய தசராங்கிறாளே, நமக்கெல்லாம் அந்த மாதிரி தான். அதனால சந்தோஷமா அந்த மதுரையில அக்ரூர் கூப்பிடுறாரு, நீங்க பாதம் பட்டு நான் பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தெல்லாம் தெளிச்சுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், இங்க வாங்க ஆத்துக்கு கம்சனை வதம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறா. ஓஹோ, கம்சன் வதம் ஆயிடும் அப்படின்னு புரிஞ்சுட்டா, உடனே சொச்ச பொழுது இருக்கு, இன்னும் கொஞ்சம் சன்லைட் இருக்கு, முன்னமாரி இப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்கிற மாதிரி கிடையாது, சன்லைட் இருக்குன்னா அந்த டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டான், கண்ணனுக்கு துரு 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 துருன்னு இருக்கணும், வாடா ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம், சிட்டியெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே, பார்த்ததே படைச்சதே இவன் தான், பார்த்ததே இல்லையே, வா பார்க்கலாம் அப்படின்னா பெரிய பெரிய மாடை மாளிகை கூட கோபுரம் எல்லாம் பேன்னு பார்க்குறது. அப்போ தான் ஒரு ரஜகன் வரான், ரஜகம் ரங்ககாரம், ரங்ககாரம்னா ரங்கு டை போடுறவா, அப்போவே இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கலர் கலராக கலர் கலராக டை போட்டு அதெல்லாம் தயார் பண்ணுறவாள்லாம் அந்த இருந்திருக்கா பாருங்கோ. அதான் இந்தியானா என்னமோ ஏழை பாழ நாடு இல்லை, அதை அப்படியே வர்ணிக்கிறா மதுராவை, கதவே தங்கமாக இருக்குமா. இப்போ தான் நம்ம பெரிய டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோமே, கதவை தங்கத்தில் போட்டு பாருங்கோளே, அடுத்த நாள் கதவே இருக்காது அந்த மாதிரி. அப்போ அப்படியே எல்லாம் வச்சு பதிச்சிருக்குமா, நவரத்னங்கள்லாம் வச்சு மதுரா அப்படி ஒரு பிரமாதமாக இருக்குமா. பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ரங்கக்கார் ரஜகன்ட்ட எல்லா பசங்களும், டே என்னடா எல்லாரும் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா கலர் கலராக, நம்ம மட்டும் வெள்ளை வெள்ளையேன்னு ஒரு கோமணத்தை கட்டிட்டு
பெரிய துண்டை எடுத்து தலையில் கட்டிண்டு சின்ன துண்டை எடுத்து இடுப்பில் கட்டின்ட்டுருப்பாள் அவங்களாம். அந்த மாதிரி பண்டரிநாதன் பெரிய துண்டை எடுத்து தலையில் கட்டுவா அது ஒரு சேவைன்னு பார்த்துட்டே இருக்கணும். கட்டின்ண்டே இருப்பாவா அப்படியே கட்டின்ண்டே அந்த மாதிரியா அவ்வளோதானே ட்ரெஸ்ஸு வேணும் அவ்வளோதானே. அந்த ரஜகன்ட்ட கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொடுங்களேன் அப்படின்னதும் கொடுக்குறேன் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா கூட விஷயம் பிரச்சனை இல்லை. வாட் கண்ணா அப்படின் திட்டினான். ஸ்லோகத்தை எடுத்துன்னு உனக்கு ரொம்ப பெரிய ராஜா ட்ரெஸ்ஸு உனக்கு கேட்குறதா? உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கர்வமாக ராஜாக்கள் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கேட்குறதா? நாங்கள்லாம் எப்பேற்பட்டவா ராஜாக்கள் துணியை தோச்சு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் துணியரா கம்சன் துணியை தோச்சு 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 அந்த அழுக்கெல்லாம் மண்டைக்கு ஏறியிருக்கோம். பார்த்தா இந்த மண்டை கனமாக ரொம்ப கனமாக இருக்குது பாவம் அவனுக்கு மண்டை ரொம்ப கனமாக இருக்குது மண்டையை தட்டிடலாம் அப்படின்னு அந்த லேசாக ஃபிங்கர் டிப்ஸால் அடித்தான். விரல் நுனியால் அடித்ததுக்கே மண்டை கொலுவும மாதிரி கழிந்து வந்துடுதுண்ணா. அப்புறம் பார்த்தா ஒரு வாயக்கண்ணதுனா ஒரு டெய்லர் அப்படி இவன் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கீழே உதறிந்துதா எல்லாத்தையும் எடுத்து போட்டு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ போட்டுட்ட உடனே இந்த டெய்லர் எல்லாம் போட்டுண்டப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறது அவன் தைச்சு போட்டுட்டாலே சரியாக இருக்கிறது இல்லை. இதெல்லாம் இருந்திருக்கு. கலைன்னு பார்த்தாலே பாகவதத்தில் இந்த கலைகள்லாம் இருந்திருக்குன்னு கிருஷ்ணனுடைய காலத்தில் கலா ரசிக்கனவன் அப்படி போட்டுட்ட ட்ரெஸ்ஸு டிப்டாப்பா அதனால தானே 64 கலை சொல்லித்தர சாந்திபன் இருந்திருக்கார். அதெல்லாம் தைச்சு விட்டு அப்புறம் சுதாமா இந்த சுதாமா இல்லை சுதாமான் வேற ஒரு மாலாக்காரர் அந்த சுதாமா சரசீருக புன்னாக சம்பக பாடல குறவக துளசி தள்ளமுல்ல சந்தோஷமுக அப்படி பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் எல்லா மாலையும் கம்சனுக்கு தான் போகிறது. கண்ணா உனக்கு எப்போ போடுவேணும் அப்படின்னு அக்ரூரராட்டம் இவர் ஒருத்தர் எந்த மூலையில் யார் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். இப்படி கரெக்டாக போய் நின்னானோ இல்லையோ எல்லா மாலையும் எடுத்து 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 போட்டு அப்படி சந்தோஷமாக அந்த மாலாக்காரருக்கு அனுகிரகம் யார் யார்கிட்டருந்து என்னென்ன வாங்கினாலும் எல்லா ஆயுள் ஆரோக்கியம் தீர்க்கமான சமிருத்தியான தனம் தானியம் எல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு அங்கேருந்து கூனிண்டு கூனிண்டு த்ரிவக்ரா மூணு இடத்துல கூனுண்டான். அவள் வந்து யாருமா நீ அப்படின்னு பரிகாசமாக கேட்கல கருணையோடு கேட்குறான். உடனே தாசஸ்மிகம் சுந்தர கம்ச சம்மதா தாசியஸ்மியகம் சுந்தர கம்ச சம்மதா த்ரிவக்னநாமாஹ்யனுலேபகர்மணி சந்தனம் அரைக்கிறவோ. குருவாயூரப்பன் கோவிலில் சந்தனம் கையால் அரைக்கிற சந்தனம் தான். சந்தன பொடி வெளியிலேருந்து வரதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான். சந்தனத்தை கரைச்சுட்டே இருப்பான் 24 மணி நேரம். அப்போ கண்ணன் கேட்கணும் இந்த சந்தனம்லாம் யாருக்குன்னு. குருவாயூரப்பனுக்கு இல்லாத சந்தனம் உலகத்தில் யாருக்கு? உனக்கு தான் சந்தனம் சொல்லியிருக்கா இந்த த்ரிவக்னா. பேச தெரிஞ்சவோ கெட்டிக்காரி கம்சனுடைய வேலைக்காரி தாசி இந்த சந்தனத்துக்கு கம்சனுக்காக கொண்டு போகிறேன் கம்சனுக்காகன்னு சொல்லாமல் உனக்காக தான் இந்த சந்தனம் குருவாயூரப்பன் அல்லவோ நீ அப்படின்ன உடனே கண்ணன் கையை காண்பிக்க இவன் எல்லாம் பூசி விட்றாளா அடிச்சுது சான்ஸ் இந்த குப்ஜைக்கு. கண்ணன் அங்கே ராதா லலிதா விசாகா சம்பகவல்லாம் ஏங்கின்னு இருக்க இங்கே திருவக்கராட்டை வந்து சந்தனம் பூசி உட்காண்டிருக்கான். அதான் அவளுக்கு ஒரே கோபம். அந்த உத்தவன் அங்கேருந்து வரும்போது அந்த மதுபகிதவ பந்தோன் பிரம்மர கீதத்தில் போய் அவள்கிட்டயே பூஜிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் கூனையும் நிமித்தினானாம் பபுவ பிரமுதோத்தமா. சரி இன்னும் கொஞ்சோண்டு டைம் பாக்கி இருக்கு அந்த வில்ல வேணா பார்த்துட்டு வத்சாராம தனு பஷ்யனர் விஸ்வாமித்திரர் பார்க்கறியான் பார்க்கறியான்னு கேட்டதுக்கே அவர் வளைச்சு முறிச்சு விட்டார். இப்போ பார்க்கறியாலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த சிவதனுஷுக்கு போய் அந்த சிவதனுஷ ஒரு யானை கரும்பை அப்படி முறிக்கிற மாதிரி அந்த வில்ல அவன் வாட்ச்மேன்லாம் பாடி கார்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா 10 வயசு பையன் என்ன பண்ணிட முடியும் அதை தூக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். முறிஞ்சதும் தான் ஒரு படார்னு ஒரு சத்தம் அர்த்துக்கு வைக்க பூகம்பமே ஆற மாதிரி ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா சிவதனுர் பங்கம் ஆயிருக்கு. நடுக்கு ஜுரமே வந்துடுது கம்சனுக்கு. இதெல்லாம் கேள்விப்பட்டதும் ஈவினிங் நியூஸ் பேப்பர்லேயே வந்துடுது எல்லாம். உடனே காத்தால எழுந்துட்டான் கம்சன். ராத்திரி பூரா தூக்கம் இல்லை கெட்ட கெட்ட கனவு என்னென்ன கனவுன்னுலாம் அது வருது வரிசையாக பாகவதத்தில். அது எதுக்கு இப்போ அது தலை இல்லாமையே அவனுடைய மூஞ்சி அவன் பார்த்துட்டா மிரரில் பார்த்துட்டா தலை இல்லாமல் அவன் மட்டும் தெரியறான் கழுத்து மட்டும்தான் தெரியறது என்னது அப்படின்லாம் அப்படி பயந்து போய் பார்க்கணும். அஸ்தி பிராப்தி ரெண்டு பேரும் அவளுக்கு இதுதான் பிராப்தி.
அதனால காலங்காத்தால எழுந்து வஸ்திரம் கண்ணன் கொண்டு போயிட்டான், மாலை கண்ணன் கொண்டு போயிட்டான், சந்தனம் சந்தனமும் கொண்டு போயிட்டான், சந்தன காரியையும் கொண்டு போயிட்டான். குருநாதர் சொல்லுவார், சிவதனுஷ பார்க்க போல வேண்டாம், கண்ணன் முறிச்சுதான். இப்ப என்னதான்டா பண்றது, வெறும குத்து சண்டையாவது பார்க்கணும், எப்படியாவது இந்த கண்ணனை குவலையா பீட்டத்தாலேயே முறிச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக. பாரு, நான் சபையில தான் இருப்பேன், ஆனால் கீழே இருக்க மாட்டேன், மேல் ஃப்ளோர் பால்கனி அங்கே தான் இருக்க போகிறேன், பூட்டி வச்சு சாவி இடுப்பில் நானே வச்சுன்ற யாரையுமே நம்புறதுக்கு இல்லை. நேற்றுக்கு தானே சொன்னார் பக்கத்தில் செக்யூரிட்டி கார்டு, நீ கண்ணனா அப்படின்னு கேட்டாருன்னு, ஆசையின சம்பிஷம் திஷ்டன்னு. அப்போ அதனால யாரையும் நம்புறதுக்கு இல்லை, நானே இடுப்பில் சாவியை சொருகி வச்சுன்றேன். ஏன் சாவியை திறந்து தான் கிருஷ்ணன் வருவானா, அவனுக்கு வரணும்னா தூண்லேருந்தே வர தெரியாதா நினச்சிருக்கா. அதனால குவலையா பீடத்தை நிறுத்தினா, குவலையா பீட மர்த்தன காளிய நர்த்தன கோகுல ரக்ஷண சகல சுலக்ஷண தேவா, குவலையா பீட மர்த்தன காளிய நர்த்தன கோகுல ரக்ஷண சகல சுலக்ஷண தேவா, சிஷ்டகன பால சங்கல்ப கல்ப கல்ப சத கோட் அசம பராபவ தீர முனி ஜன விஹார மதன சுகுமார தைத்ய சமூகார தேவா, மதுர மதுர கவி சாகச சாகச பிரஜயுவதி ஜனமானச பூஜித சாத்தப கரி பகரி சதசா தத்தித்தக ஜனுதாம் தித்தக ஜனுதாம் தக ஜனுதாம் சதப பகரி பகரி சதசா தத்தித்தக ஜனுதாம் தித்தக ஜனுதாம் தக ஜனுதாம் தக தரி குகுந்தாரி கிட்ட தக தீம் தக தரி குகுந்தாரி கிட்ட தக தீம் தக்க தரி குக்குந்தாரி கிட்ட தக்க தீம் தக்க தரி குக்குந்தாரி கிட்ட தக்க தீம் தாரி குக்குந்தாரி கிட்ட தக்க தீம் குக்குந்தாரி கிட்ட தக்க தீம் ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுரா புரி சதனா மிருதுவதனா மதுசூதனாய ஸ்வாகதம் கிருஷ்ணா கிருஷ்ணா. முஷ்டிகாசூர சாணூர மல்ல மல்ல விசாரத மதுசூதனா, பூரா மதுராவில் நடந்த சம்பவங்கள்லாம் பாடிவிடுறார். குவலையா பீட மர்தன, இந்த குவலையா பீட யானைய, அது என்ன கஜேந்திரன் கேசவன் யானை மாதிரி ஒரு யானையா, துதிக்காத யானை, அதனால்தான் பருங்கை, துதிக்கைன்னு சொல்லாத பருங்கைங்கிறார் ஆழ்வார். பருங்கை யானையின் கொம்பினை பறித்து தந்தபாணர் முகுந்தகான அதையும் கொன்று அதுலேருந்து முத்துக்கள்லாம் கொட்டித்தான், அந்த முத்தெல்லாம் எடுத்து ஒரு நெக்லஸாக பண்ணி ராதையிட்ட கூடுன்னு ராதையனுடைய சகோதரன்கிட்ட கொடுக்குறானோ கண்ணன். அதை நாராயண பட்டத்திரி சொல்கிறார், அந்த நல்ல யானையில் யானையினுடைய தந்தத்தில் முத்துக்கள் இருக்குமா, அது ராதையிட்ட கூடு, இந்த வீர ரசத்தில் ஒரு சிங்கார ரசம் அப்படின்னு. அங்கேருந்து எங்கே எப்போ பார்த்தாலும் ராத ஞாபகம்னு தெரியறது. குவலையா பீடத்தை யுத்தம் பண்ணும்போது கூட அவளுடைய ஸ்மரணை அப்படி உள்ளே வந்தால், அமல்லா நாம சனிகின்று நாம் நரவரஹாஸ்திரீ நாம் ஸ்மரோ மூர்த்திமானே, உள்ளே வந்து சாணூரனை கிருஷ்ணன் துவம்சம் பண்ண சூர்ணம் அப்படி மாதிரி ஆகிட்டான். சாணூரனை முஷ்டிக்கன பலராமர் வதம் பண்ண அத்தனை மத்த அத்தனை ரெஸ்லர்ஸ்லாம் எங்கே போனாலே தெரியல, எல்லாம் பெரிய பெரிய குண்டு குண்டு செய்கிறோம், ஆனால் பிராண ஆபத்துனா எப்படி வேணா ஓடி போடுவான்னு தெரியறது. அங்கேருந்து ஜெய்ஹோ ஜெய்ஹோன்னு அத்தனை ஜனங்களும் கத்தின உடனே சிதம் சிதம்னு இந்த கம்சனும் கத்துறது, யாரு ஜெயிச்சான்னு பார்க்க வேண்டாமா, முதல்ல மக்கள்லாம் எந்த பக்கம்னு தெரிய வேண்டாமா, முதல்ல ஜெய்ஹோ ஜெய்ஹோ அப்படின்னு கத்தின உடனே ஜெய்ஹோ ஜெய்ஹோன்னு தானும் தூக்கிடுறான். இது ஜெயதேவன் சொல்கிறார், இதை சித்தம் சித்தம் அப்படின்னு கம்சனும் கையை தூக்கிட்டு அப்புறம் கீழே பார்த்தா எல்லாம் முது முதுன்னு கீழே விழுந்து கிடக்கு, என்ன ஜெய்ஹோ ஜெய்ஹோன்னு எல்லாரும் கண்ணனுக்கு ஜெய் போலோ ராசவிகாரி லாலுக்கு, அவனுக்குன்னா ஜெய் போடுறா. அதனால அப்புறம் கம்சன் பார்த்தான், என்னடா அது, எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்துட்டான் போல இருக்கே, யானையும் ஜெயிச்சுட்டான், யானை மாதிரி இருக்கிற இந்த முது முதுன்னு இருக்கிற இந்த ரெஸ்லர்ஸ் எல்லாமும் ஜெயிச்சுட்டான், குத்து சண்டை போடுற வீரர்கள் எல்லாமும் ஜெயிச்சுட்டான், பாக்கி நான் தான் போல இருக்குன்னு நினைக்கும் போதே லகிம்நாத் பத்திய தரச உந்து உந்தினா ஜம்ப் பண்ணி அப்படி பால்கனியில வந்து குதிச்சானோ.
இவன் சாவி இருக்குன்னு நினச்சு உட்காந்து சாவியையே பிடிச்சுன்னு கட்டின் எதிர்க்க பார்த்தா பிரத்யக்ஷமாக நிற்கிறான். அங்கே பார்த்தா அந்த கருடன் பாம்பை பிடிக்கிற மாதிரி அப்படியே அந்த கம்சனுடைய சிக்கையை பிடிச்சி தர 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 இழுத்து இந்த மஞ்சத்தில் போட்டு கயையில் சொல்லுவா இல்லையா, இந்த கயாசுரன்னு கதாதரன் என்ன பண்ணாராம், விஷ்ணு அந்த காலை மார்பிள் அப்படி வச்சாராம், அந்த மாதிரி கம்சனுடைய மார்பில் ஒரு குமம் குத்து குத்திப்ட்டு அப்படி காலை அப்படி வச்சு என்ன வதம் பண்ணுறதுக்கு ஒரு 10 வயசு பிள்ளையான்னு இப்படி கண்ணை சொல்லிட்டு பார்த்தா ததர்ஷ சக்ராயுதம் அக்ரத்வாயஹா ததேவ ரூபம் துரவாபமாப சக்ராயுத்த சங்க சக்கரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் சங்க சக்கரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம் மகர குண்டலதர மதன கோபால பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம் மதன கோபாலம் 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 கோபா கோபாலம் 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 கோபால 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 கோபால் 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 கோபாலம் 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 கோபால் மதன கோபாலம். இப்படி கம்சனையும் வதம் பண்ணி குஞ்சலக்குட்டியான கண்ணன் நேர உக்ரசேனரை போய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டும் ராஜன்னே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு அரண்டு போயிட்டார் உக்ரசேனர். பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதே கிருஷ்ணன் தான், உனக்கு என்னப்பா வேணும், எங்கள் அம்மா அப்பா ஜெயிலில் இருக்கா நான் விடுவிக்கலாமா, அப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். பிரிசனர்ஸ்லாம் ராஜாவுடைய கையெழுத்து இல்லாமல் விடுவிக்க முடியாது, அதனால் அப்பா அம்மா எந்த தப்பும் பண்ணலை, இவன் தான் காப்பாற்றினாங்கும் பொழுதும் அந்த அரசாட்சி படி கவர்மெண்ட் படி பார்த்து பார்த்து அந்த ராஜாவா உக்ரசேனரை ஆக்கி அப்புறம் அவர் கையெழுத்து போட்டதும் அங்கேருந்து ஓடி வர அம்மா அப்படின்னு தேவகிக்கு எப்படி இருந்திருக்கும், வசுதேவருக்கு எப்படி இருந்திருக்கும், மக்கள் அறுவரை கல்லிடை மோதிட 6 பேர் போயிட்டா 7வது எங்கே போச்சுன்னு தெரியல, இப்போ 8வது அம்மானு கூட்டில் வருது அப்படின்னதும் அவளுக்கு பால் பொங்குறதான். எத்தனை வயசாயிடுது கண்ணனுக்கு, ஆனால் பாகவதத்தில் சுகர் சொல்கிறார். அந்த தேவகி அந்த 10 வயசு கண்ணனை 11 வயசு ஏகாதசமா அந்த கண்ணனை மடியில் விட்டுக்கிறா. வசுதேவரும் கண்ணனும் வசுதேவரும் தேவகியும் மாற்றி மாற்றி கண்ணனை கொஞ்சரா அப்படின்னு பாகவதம் மேலே பிரேக் இப்போ கோபிகா ஜீவன ஸ்மரணம்.